என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைப்பு உங்களுக்கு தெரியும், குடும்ப நிறுவனம் என்பது இங்கு எல்லோருக்கும் தெரியும், அதிலேயும் தமிழகத்திற்கு நன்றாக தெரியும். இந்த குடும்பம் என்கிற ஒன்றை ஒரு தத்துவவாதம் அல்லது மெய்ப்பொருளியல் எல்லாம் ஏற்கிறதா என்று கேட்டால், எல்லோரும் அதற்கான ஒரு தலைப்பை முன்னிட்டு வழங்கவில்லை. மேலை நாட்டில் அரசாங்கம் பற்றி எழுதும்போது பிளேட்டோ சாக்ரட்டிஸ் அவர்கள் மூலமாக அது இணைப்பு பெறுகிறது. ஆனால் இந்திய தத்துவத்தில் குடும்பம் என்பதை பற்றி அவர்கள் பேசுவதற்கு வரவில்லை. மனிதன் பிறப்பை ஒழிப்பது எப்படி என்பதை பற்றி பேசுவது, அல்லது அறிவாளியாக மாறுவது எப்படி என்பதை பேசுவது, அல்லது துன்பத்திலிருந்து விடுபடுவது என்பதை பற்றி பேசுவது. அப்ப குடும்பம் துன்பமயமானதா இந்த கேள்வி திருவள்ளுவருக்கு வருகிறது. அதாவது வந்து பிறவி பெருங்கடல் என்று சொல்வது ஒரு வகை. இன்னொரு வகை திருவள்ளுவருடைய தொடக்கம் அல்லது தொகுப்புறையாக இருக்கிற அந்த கடவுள் வாழ்த்து அல்லது இறை வாழ்த்து அல்லது இறை வணக்கம் என்கிற தலைப்பில் அமைந்த அந்த 10 பாடல்களில் நீங்கள் ஒரு அடிப்படையை உணர வேண்டும். எல்லாவற்றுக்குமான இணைப்பு அதிலே உண்டு. அதில் குடும்பம் பற்றிய ஒரு அடிப்படையை திருவள்ளுவர் எப்படி கருதி இருக்கிறார் என்றால், மனக்கவலை மாற்றுபவன், பிறவி பெருங்கடல் நீந்த செய்பவன். இந்த ரெண்டுல இல்வாழ்க்கை தொடர்பு படுகிறது அல்லது குடும்பம் தொடர்பு படுகிறது. நமக்கு மனக்கவலை எங்கே வருகிறது? மனக்கவலை என்று சொன்னால் நீங்க வகைப்படுத்தணும். அதுக்குதான் நிறைய திருக்குறள்கள் உண்டு. எது எதுக்கு கவலை இருக்குது, எது எதுக்கு கவலை இல்லை, எது எதுக்கான எந்த அடிப்படையில் அந்த கவலை வந்திருக்குது, அது கவலை தானா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஏன்னா கவலை என்கிற சொல்லை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அறிது அப்படிங்கிறப்ப மனக்கவலை தான் இப்ப உங்களுக்கு. அடுத்தது என்ன? பிறவி பெருங்கடல். மனக்கவலைக்கும் பிறவி பெருங்கடலுக்கும் உள்ள ஒரு தொடர்பு அல்லது அது பற்றிய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இப்ப எண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததா இதெல்லாம் நான் வந்து ஒரு நீங்க எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக, குடும்பம் எதுக்கு ஏன் வந்தது அப்படிங்கறத திருவள்ளுவர் அவர் என்ன சொல்லியிருப்பார். குடும்பம் எப்படி வந்தது அப்படிங்கிறது ஒரு வகை ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் குடும்பம் தொடர்ந்து தேவைதானா என்பது ஒரு வகை ஆராய்ச்சி. சரி, குடும்பம் என்பது வந்து சேர்ந்த அந்த வரலாறு எந்த அடிப்படையிலானது என்பது ஒரு வகை ஆராய்ச்சி. அதுலேயும் குடும்பம் என்பது எப்படி இருக்கலாம், இப்ப சங்க காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேர் வராங்க, அல்லது குறைந்த அளவு 2 பேராவது இருப்பாங்க. அதில் இன்னும் பரத்தையும் ஒரு வார்த்தை வேற வரும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு பேசுற வள்ளுவர், ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேசுறது வந்து சங்க காலத்தை ஒட்டியதான திருக்குறளினுடைய சவால். அப்ப ஒருவனுக்கு ஒருத்திக்கு வர்றது அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி. வரலாற்றுல ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பாத்திரத்தை அடைந்த அல்லது அந்த நிலைமையை அடைந்த வரலாற்று பாத்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமனுடைய பாத்திரம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கண்ணனோ அல்லது தசரதனோ அல்லது மற்றவர்களோ ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற மனநிலையோடு கூட செறிவாக்கப்படாத பாத்திரங்கள். கண்ணன் மிகவும் அறிவாளி, திறமைசாலி, அன்றைக்கு அனைத்து இனக்குழுக்களையும் இணைத்து அதற்கு ஒரு உபாயமாக அந்த அந்த இனக்குழுக்களின் தலைவிகளை திருமணம் செய்து கொண்டு ஒரு பெரிய அரசாங்கத்தை நிறுவுகிறார். அதே மாதிரி தசரதன் பெரிய அரசாங்கத்தை நிறுவுகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ராஜராஜன் காலத்துக்கு முன்னாடி அதுவரை அதெல்லாம் கூட எப்படி வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு பெண்ணை திருமணம் செய்வித்து அல்லது செய்து அரசை விரிவாக்கினார்கள். இன்னும் நமக்கு கலைஞர் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அனைத்து சாதிகளிலும் பெண்ணெடுப்பது அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒருமைக்கான செயல்பாடு. ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய இனம் சார்ந்த அல்லது குடி சார்ந்த மக்களை எல்லா ஜாதியிலையும் இணைத்து வைத்திருப்பது அப்படிங்கிறது கலைஞருடைய குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியாக அவர் திருமணம் செஞ்சது வந்து அந்த மரபுக்குள்ள எல்லாம் வந்துட்டாங்க. நரிக்குறவர் கூட வந்துட்டாங்க கடைசியாக. நரிக்குறவரா இல்லை மலைவாழ் மக்களால் தெரியல, ஒரு மருத்துவர் அந்த அம்மா வந்து கடைசியாக அந்த திருமணத்துக்கு அது எல்லா ஜாதியும் கடைசியாக அதில் அடங்கிச்சு.
அப்படிலாம் நீங்க அதுக்குள்ள அதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நாடு மாநிலம் மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ள மற்ற அரசாங்கத்தில் இருக்கிற மன்னர்களுடைய பெண்களே அல்லது அவருடைய வீட்டு பெண்களே இந்த மாதிரி எல்லாம் திருமணம் செய்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்வது, நிர்வாகம் செய்வது, அல்லது தன்னுடைய கருத்துக்கு ஏற்ப அனைத்து நிர்வாகத்தையும் கைக்கொள்வது அப்படிங்கிறது தான் அதனுடைய காரணம். இப்ப நாம வந்து குடும்பம் எதுக்காக வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கணும். இப்ப இவங்க எல்லாம் ஆட்சிக்காக பண்ணாங்க, அவங்க குடும்பம் தான் நமக்கு தெரியுது. இப்ப ராமனோட குடும்பம் எல்லா குடும்பத்தை விட நல்ல குடும்பம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா புண்ணியத்தெல்லாம் அதையும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ராமனோட குடும்பத்துக்கு என்ன மாதிரியான ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தான் நம்ம கம்பரை வச்சுதான் நம்ம பார்க்கணும். வால்மீகி ராமாயணத்தை வச்சு பாக்குறதா, கம்பரை வச்சு பாக்கணும். இப்போதைக்கு நம்ம கம்பர் தான், ஏன்னா வந்து நம்ம பெரியார் மாதிரி சிக்கல்ல போய் மாட்ட முடியாது. இப்ப நமக்கு வந்து வால்மீகியை விடவும் கம்பன் வந்து என்ன பண்றாருன்னா, ராமனுக்கு ஒரு பேர் கொடுக்குறார், நடையின் நின்று உயர் நாயகன். நடையின் நின்று உயர் நாயகன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கத்தில் தலை சிறந்தவன், அதான் அவனுக்கான பட்டம். அதனாலதான் வந்து இப்ப ராமன் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ராமன்னா கருப்பன் அர்த்தம், அது ஞாபகம் வச்சுங்க. கிருஷ்ணன்னாலும் கருப்பன் அர்த்தம். அதனால இந்த கருப்பன்கள் என்னவா இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவா ஒழுக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒழுக்கத்திற்கு அவர் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு அந்த கம்பன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமனுடைய கூற்று முடிவாக ராமாயணத்துக்குள்ள ஒரு தெளிவான ஒரு இடம் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நதியின் பிழை என்று நறுங்குணல் இன்மை, அந்த பாட்டுக்குள்ள விதியின் பிழை நன்று நம்ம போற்றோம் அப்படின்னு முடிக்கிறார். அப்ப என்ன அதுன்னா, எல்லாத்தையும் கொண்டாந்து விதியில நிறுத்துறாரு. எனக்கு இப்படி ஒரு கொண்டாட்டி வந்தது சரி, ஆட்சி இல்லாமல் போனது சரி, எல்லாத்துக்கும் கொண்டாந்து ஒரு முடிவை. நீங்கள் ராமனுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னாலும் சரி, சீதாவோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம சாரதா தேவி அம்மையாருடைய இவங்க ஜாதகம்லாம் கிடைக்குது, சாரதா அம்மையார் தேவி சாரதா தேவி அம்மையாருடைய ஜாதகம்லாம் ரொம்ப தெளிவாக கிடைக்குது. அதில் ராமலிங்க கிடைக்கலாம் ஜாதகம் பார்த்தாலும் சரி, கடைசியாக திருவிக்கா ஜாதகம் பார்த்தாலும் சரி, எல்லா ஜாதகத்தோட திருவிக்கா ஜாதகம் குரு உச்ச ஜாதகம் அவரே எழுதுற ஜாதகத்தை பத்திலாம். எதுக்கு இதை சொல்ல வந்தனா, விதியின் பிழை அப்படின்னு கொண்டாந்து நிறுத்துறாங்க இல்ல, இந்த விதியின் பிழைன்னு எப்ப நிறுத்துறான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நல்ல குடும்பத்துல வாழணும்னு நினைக்கிறவன் தான், மற்றவெல்லாம் விதி கிடையாது, எல்லாருமே சதிகாரர்கள் தான். சதிக்கும் விதிக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதிகாரம் ஏதாவது ஒரு வயலாத வெற்றி பெல்ல தங்களுடைய வாழ்க்கையை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறது தான் சதிகாரர்கள். இப்ப விதி அப்படின்னு கொண்டாந்து நிறுத்துறோம் இல்ல, இப்ப இது வந்து ஏன் அந்த விதியை குடும்பத்தில் ஏற்றுக்கிறோம். எனக்கு ஒரு மனநோயாளி பிள்ளை பிறந்தால் நான் எப்படி ஏற்றுக்கொள்வது, என்னுடைய மனைவி இப்படி வந்து அமைந்து விட்டால் நான் எப்படி ஏற்றுக்கொள்வது, அல்லது இது வந்த பிறகுதான் தெரிகிறது இப்படி நொந்து போகிற வாழ்க்கை அமையும் என்று, இல்லை வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கையும் சில பேருக்கு அமையும், கிடைத்த மனைவி மூலமாக எல்லாவற்றையும் சுமையை ஏற்றிவிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற வாழ்க்கையும் சில பேருக்கு அமையும், அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் அவர்கள் இதுல ஒரு வெந்நீரில் திளைத்து ஆடுகின்ற அமைப்பு ஆடிக்கொண்டிருப்பார்கள் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன இதுக்கான அடிப்படை கேட்டீங்கன்னா, குடும்பம் அவருக்கு ஒரு நிறுவனம் ஏன் தேவைன்னு சொல்லணும், அப்பதான் அதை கட்டி காப்பாத்துறீங்க. இப்ப திருவள்ளுவருக்கு அந்த கட்டாயம் வருது, வைதிக உபநிடத மரபுக்கு அந்த கட்டாயம் கிடையாது. மூளையை நல்லா கிண்டி விட்டு பிரம்மத்தை நாம் எப்படி அடைவது அப்படிங்கிறதுக்குள்ள தெளிவா காட்டுக்கு போறாங்க. அப்பதான் வந்து மைத்ரேயி இன்னொரு அம்மா ரெண்டு பேரும் வந்து ஜாக்னிய வழக்கியல் கூப்பிட்டு, நான் சொத்தெல்லாம் திருச்சி கொடுக்குறேன், நீங்க ரெண்டு பேரும் வச்சிங்க, ரெண்டு மனைவி அவருக்கு நீங்க வச்சிங்க, நான் காட்டுக்கு போறேன், ஞானத்தை அடைய போறேன், நான் நீ ஒன்றும் காட்டுக்கு போறேன் ஞானத்துக்கு போறேன், எங்களும் சொத்துலாம் ஒன்று வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி நாங்களும் அவங்க கூட காட்டுக்கு வரோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கேட்கறாங்க. அங்கதான் அந்த சிக்கல் நமக்கு வரலாற்றுல பதிவாயிருக்கு உபநிடத்துக்குள்ள. அதுக்கப்புறம் கார்த்தி இவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க சாமியாரை பார்த்துட்டு, அது துறவிகளை பார்த்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்ட பொண்ணுலாம் இருக்குது கார்த்தி அப்படின்னு பேர். அது இப்படிலாம் உபநிடத்துக்குள்ள நிறைய நான் சொல்றது வந்து தமிழ் புலவர்கள் இருந்தாங்கிறது ஒரு வகை, வடமொழிக்குள்ளேயும் பதிவாயிருக்குது கேள்வி கேட்ட பெண்கள், அதாவது நீங்க பண்றது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்ட பெண்கள் இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து குடும்பம் அப்படிங்கிறதுக்குள்ள வர்றதுக்கு எதனால் வந்தோம், எதனால் அந்த குடும்பத்தை நாம் பேசுகிறோம் தெளிவா முடிவெடுத்துட்டீங்கன்னா, குடும்பம் என்கிற நிறுவனம் ஒரு தத்துவ அடிப்படையில் திருவள்ளுவரால் எப்படி கட்டமைக்கப்படுகிறது, அல்லது திருவள்ளுவர் எப்படி அந்த கட்டமைப்பை உறுதி செய்கிறார் அல்லது நிலைப்படுத்துகிறார், அல்லது இந்த சமூகத்திற்கான ஒரு தெளிவான ஒரு
உறுப்பு கருவியாக எப்படி சொல்லுகிறார் அப்படிங்கறதுதான் இருக்கிற முடிவு. இப்ப நம்ம வந்து சோசியல் பிலாசபி அல்லது சமுதாய தத்துவம் படிப்பாங்க. இந்த சமுதாய தத்துவத்துக்குள்ள சமுதாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுப்பிணைப்புகளின் உறுப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கானிசம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு அதை முடிவு கொள்வோம். உறுப்பிணைப்புகளின் உறுப்பிணைப்பு. தனி மனிதர்கள் வந்து பிறக்கிறார்கள். அந்த தனி மனிதர் பிறந்த வகையில் அப்பா அம்மா, வளர்கிற வகையில் குடும்பம், அப்புறம் கல்வி நிறுவனம். இப்படி எல்லா வகையிலும் அவர்கள் ஏதாவது ஒரு நிறுவனமாகத்தான் செயல்படுகிறார்கள். அதில் இறுதியாக இருக்கிற நிறுவனம் தான் அல்லது மையமாக இருக்கிற நிறுவனம் குடும்பம். இந்த குடும்பம் இல்லாமல் ஒருத்தன் பிறக்கிறது இல்லை. ஆனால் அது ஏன் பிறக்கிறான்னு வச்சுக்கல, அங்கதான் அவனை தனி மனிதர்னு காட்டுவேன். ஆனாலும் அவன் அந்த எந்த இடத்துல பிறந்து எந்த குப்பு தொட்டியில் எந்த இடத்துல வீசப்பட்டானோ அல்லது எங்கே காணாமல் போய் கிடைக்கிறானோ அந்த இடத்தோட அரசியல் அவனை அவனுடைய உருவத்துக்கு பின்னாடி இருக்கும். அந்த நாட்டோட அரசியல் அந்த அநாதை குழந்தையுடைய பின்னாடி இருக்கும். நீங்க அநாத குழந்தைன்னு சொல்லிட்டு போய் யாராவது இன்னும் வளர்த்துல போறீங்க அப்படின்னு சின்ன ஆதார் சிக்கல் இருந்து குடியுரிமை சிக்கல் இருந்து எல்லாம் வந்துடும். அதனால நீங்க வந்து அநாத குழந்தையும் முறைப்படிதான் தத்தெடுக்கணும். அந்த அரசாங்கம் எடுத்து அது கொடுத்து அது ஒரு தொட்டியில இருந்து எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அநாத குழந்தைகளை தத்தெடுப்பதற்கான சட்ட விதிமுறைகளோடு கூட தான் நீங்க எடுக்க முடியும் இப்படிலாம். அதனால அநாதை அப்படிங்கிறது சட்டத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிற ஒரு குழந்தை. அப்ப அதனாலதான் வந்து அநாத குழந்தைகள் அப்படின்னு நாம் அதை சொல்ல முடியாது. அது வந்து நம்ம குழந்தை இல்லை, அவ்வளவுதான் அதனுடைய நிலைப்பாடு. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனி மனிதர்கள் எப்படி குடும்பமாக ஆகிறார்கள், எதை வைத்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நீ எப்ப குடும்பத்துக்கு வந்தீங்க, எப்போ குடும்பத்துக்கு மாறினீங்க அப்படின்னு சுருக்கமா பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல குடும்பம் என்கிற ஒன்றை கொஞ்ச நேரம் மறந்துட்டு ஒரு தனி மனிதர்கள் தங்களை எப்படி முடிவு அதாவது எந்த முடிவை நோக்கி தான் பயணப்படுவதாக உணர்ந்தார்கள். அவங்களுக்கு வந்து பசி இருக்குது, சாப்பிட்டாங்க. இந்த சாப்பிட்டது பசி மட்டுமே அடங்கிட்டு இல்லை, இது வளர்ச்சி பெற பெற இன்னொரு பசி அவர்களுக்கு உருவாகிறது. அந்த பசியை என்ன பண்ண முடியல, சாப்பாடு மாதிரி தீர்த்துக்க முடியல, தீர்த்து கொள்ள முடியாத ஒரு பசி. அதே சமயத்தில் உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காமலே நீங்க தெரிந்து கொள்ளுகிற பசி, அதானே உங்களுக்கு இந்த பசி எடுக்குது, அதுவும் யாரும் சொல்லித்தர தேவை, என்ன கொடுத்தாங்கிறதான் பிரச்சனை. ஆனா எல்லா பசியும் என்ன கிடையாது, உங்கள் சார்பில் இல்லை, ஆனால் அது உங்களுக்கு இருக்கு, அதன் சார்பில் நீங்கள் இருக்கிறீர்கள், அதானே. இப்ப உடல் பசி உணவை தேடியது, அதாவது உடல் பசி, அப்புறம் உடல் பசி. இந்த உடல் பசியில நீங்க அதற்குடைய வளர்ச்சியில எந்த பசி தோற்றுவிச்சிட்டீங்க, உடல் பசி தோற்றுவிச்சு. சில பேருக்கு அது இல்லாமலே இருக்கும், அப்ப அவர்களுடைய பிறப்பு வேறுபட்டது, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும் அப்புறம், ஆனால் பொதுவில் இது. அப்ப அதை ஒழுங்குபடுத்தி கொள்வது தேவையா, அதை ஒழுங்குபடுத்திக்கணுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு எதை கொண்டு நிறுத்துது, குடும்பத்தை கொண்டாந்து நிறுத்து. ஆனா அந்த குடும்பம் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, யார் மூலமாக நம்முடைய பிறப்பு அமைந்ததோ அவர்கள் தான் வணக்கத்துக்கு உரியவர்கள். முதல்ல உலகத்துல நாம வணங்குறது வந்து தாயெல்லாம் பெருமையா சொல்லிப்போம். உண்மையே எல்லா மனிதர்களும் அடையாளம் காட்டியது நீ அவங்ககிட்ட தான் வந்த, அவங்க தான் உன்னை படைத்தவர். இது வந்து தாயின்ற பேர்லாம் கிடையாது, படைத்தவர்கள் யாரு, பெண் அப்படின்ற ஒரு கருத்து வரப்போ உங்களுக்கு கருப்பை, இதுதான் கோயில், இதுதான் மோடு, இதான் வந்து வயிறு பெருசா இருக்கிற தாய் தெய்வ அடையாளங்கள் எல்லாம் மோஞ்சதாரை பார்த்தாலும் பழமையான நாகரிகளுக்குள்ள இந்த தொல்லியல் ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா வயிறு பெருசா இருக்கும். இப்பதான் வயிறு வந்து சின்னதாக போட்டு சிம்மரன் வரைக்கும் இறங்கிட்டோம், அப்போ வந்து நாம வயிறு வந்து பெருசா, அதுதான் வணக்கத்துக்குரிய. இதுதான் நாம என்ன சொல்றோம், கருப்பைன்னு சொன்னோம் படமொழியில், அதை என்ன ஆக்குனாங்க, கர்ப்பகிருகுன்னா. அப்போ கருப்பை அதுதான் தாய், அந்த கருப்பை தான் நம்ம நான் இருந்த இடம். அதையே தான் கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் அந்த கோயிலுக்கு அந்த மூலவர் இருக்கிற இடத்துக்கு பேர் மாறாது, அதுதான் கிரகம். இந்த தலையில தூக்குறாங்கல்ல, என் கருவில என்னை துமந்தவளை அடையாளப்படுத்தி நான் தலையில வச்சு கொண்டாடுறது கிரகம். கிரகம்னா நவகிரகம் இல்லை, இதுகம் இடம், அது நம்ம மதம் சொல்லுன்னா கருப்பை கிரகம், அதுதான் கருப்ப கிரகம். அந்த கிருகம் அப்படின்னு பின்னாடி அது வடமொழிக்கு போவதில்லை, அது அப்படி கிடையாது. நாங்கள் வாழ்வதற்கான மூலத்தன்மையில்
அதை கிரகம் சொல்றோம். பின்னாடி அதை நாம எந்த சொல்லுன்னு அடையாளம் புரிஞ்சிக்க முடியாம தினறி அப்புறம் கோல்னு பேர் வைக்கிறோம், அப்புறம் இன்னும் பேர் வைக்கிறோம். ஆனால் கருப்பை அப்படிங்கிறது இன்னொரு சொல், கிரகம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் கிருகம்னு இல்லத்துக்கு மாத்தினாங்க. இப்ப நீங்க இதுக்குள்ளதான் கடவுள் அடையாளம் முதல்ல பாருங்க. முதல்ல வீடு வந்து எல்லாருக்கும் ஒரு பெண்ணினுடைய வயிறு தான். அது இன்னொரு பெண்ணா இருந்தாலும் சரி, இன்னொரு ஆணா இருந்தாலும் சரி, முதல் வீடு பெண்ணோட கருப்பை. இப்ப அடுத்ததா என்ன இல்ல தொடங்குதுன்னா, இந்த படைப்பு வகையில் அவங்க வேலை செஞ்சதுனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் நம்ம சாப்பிட்றதுக்கான எல்லா பொருள்களையும் படைக்க வேண்டியவர்கள் அப்படின்றதுனாலதான் வயல்வெளி நாற்று உழவு எல்லாம் அவங்க தலையில வச்சோம். முளைப்பாரி மேய்க்கிறது அதுதான். அப்போ அவங்களுக்கு தான் கயிறு கட்டுறது. கையில கட்டினது தான் நாம பின்னாடி பிடுங்கி கழுத்துல கட்டணும். முதல்ல கையில கட்டுறது தான் முடிச்சு. எப்போ விளைச்சோம், எப்போ வளருது, எப்போ அறுது அப்படிங்கறதுலாம் முடிச்சு. அதுதான் இப்ப காப்பு கட்டுறதுன்னு மாற்றி விட்டோம். அப்ப இந்த வரலாற்று பின்னணியில் படைக்கிற அதாவது என்னது பிறப்பு தோற்றத்திற்கு காரணமான பெண்கள் மற்றவைகளினுடைய விளைவுக்கும் காரணமாக இருந்து உற்பத்தியை செய்கிறார்கள். அவ்வளவுதான் உற்பத்தியின் பேர். இதெல்லாம் இப்போ இந்த உற்பத்தியை செய்த பெண்கள் என்ன இதுக்கு அப்பெல்லாம் சேகரித்தல் யாரு ஆண்கள் என்ன சேகரிக்கிறாங்க, மலைக்கு சென்றோ அல்லது காடுகளுக்கு சென்றோ அல்லது கூடுதலான வேட்டைக்கு சென்றோ உணவுப் பொருட்களை சேகரித்தல் அல்லது கூடுதலாக எதெல்லாம் அவங்களுக்கு வேறுபட்டதாக பயன்படுவதாக தெரிகிறதோ அது எல்லாவற்றையும் சேகரிக்கிற வேலையை செய்யறாங்க. வேலை சேகரிக்கிற வேலையை செஞ்ச பிறகு அவங்க உண்மையை கண்டுக்கிறாங்க. நாம இல்லாம குழந்த பிறக்கல அப்படின்னு கண்டுகின பிறகுதான் அது உண்டு மட்டும் இல்லை, அது என்னோடது அப்படின்னு என்ன பண்றான், குழந்தை பிறக்கும் போதே காலை பிடிச்சி குழந்தைய பிடிங்கிறான். இதுதான் நரிக்குறவர்கள் பண்ற வேலை. நரிக்குறவர்கள் இன்னைக்கும் பிரசவம் வந்து கணவன் தான் பார்க்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை எனக்கும் உரிமை உடையது. இங்கதான் ஆண் தன்மை வேலை செய்யாது. இப்ப என்னவாது, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சொத்தை புடுங்குறாங்க. பெண்கள் கிட்ட இருந்த சொத்தை தான் புடுங்குறாங்க. அதனுடைய எச்சம் தான் மசான கொள்ள, அதனுடைய எச்சம் தான் கணபதி, அதனுடைய எச்சம் தான் இருக்கிற எல்லா இனப்பொருள்கள். பெண்கள் அழிஞ்ச வரலாறு மிக கோரமான வரலாறு. பெண்களை நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா நிறைய தாய் தாலி படம் எல்லாம் போட்டு தலையாரத்து எல்லாம் போடுவாங்க. தசமகா வித்யான்வாங்க. இப்பவும் தசமகா வித்யான்னு அந்த நவராத்திரி அப்ப சொல்லுவாங்க. இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய தலைமை தெரியும். நீங்க பின்னாடி தான் ஆண்கள்லாம் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்தது முதல்ல இதான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, ஆண் தான் இதுக்கு காரணம் உணர்ந்த பிறகு இதுதான் இன்னைக்கு இருக்கிற எச்சம். மானுடவியல்ல ஆண் ஆணாதிக்கத்திற்கு பிறப்புக்கு குழந்தை பிறப்புக்கு தானும் காரணம் என்பதை உணர்ந்து இன்றைக்கும் அதை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற சமூகம் நரிக்குறவர் சமூகம். அவ்வளவுதான். இந்த நரிக்குறவர் தான் புலம்பெயர்கிறவர்கள். அவங்க தான் அலைக்குடி. இதுலதான் நம்ம இசைக்கரியோடு பார்த்தா அவங்க பாணர்கள். இதுதான் சமூகம் உருவாச்சு இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு இதெல்லாம் எப்படி வளர்ந்தது, எப்படி போத்தில மரியா வந்து சிந்து வேலிக்கு போனாங்க, சிந்து வேலியில் அழியும் போது எதுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படிலாம் நம்ம லிமுறியா அழிஞ்ச போது சிந்து வேலிக்கு போனாங்க, சிந்து வேலி அழிஞ்ச காலத்தில் புலம்பெயர்ந்தவங்க தமிழகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு இப்போ கீழடி வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இப்படிதான் உலக மாந்த சமுதாயத்திற்கே ஒரு மூலமான வரலாற்று புரியவர்கள் அப்படிங்கிற வகையில் நம்ம அதை பார்க்குறோம். கீழடிகளையே வந்து சாமி இல்லை அப்படின்றாங்க. சாமி இல்லாதெல்லாம் ஒரு சமூகம் வளராது. சாமி இல்லாமலாம் ஒரு சமூக வளர்ச்சி எல்லாம் இருக்குது. அதுல சாமி முருகன் இருக்கிறாரு, அதுல ஆடம் இருக்குது, மாடம் இருக்குது, அதுக்குள்ள அந்த ஆனா அதை வந்து மனிதர் உருவம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு தலப்பா கட்டின மாதிரி இருக்கும் பாருங்க, அது வந்து முருகன் தான். அது நீங்க கீழடி இருக்கிறவருக்கு கொஞ்சம் விலைக்கு கிடைக்கும். நீங்க போனீங்கன்னா தொழில் தொழில் 50 ரூபாய்க்கு 100 போட்டு நேரத்துல இருந்து முதல் நல்லது விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போய் நீங்க வாங்கிக்கலாம் கீழடி பற்றி. அதுல அந்த அதுல ஈடுபட்டு இருந்த சேரன் அப்படிங்கிறவர் நேற்று சந்திச்சதுனாலதான் இங்க கூடுதல் தகவல் நான் சொல்றேன். இது வந்தார். அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு எந்த சமூகமும் வளருது அப்படின்னு சொன்னா படைத்தலை உணர்ந்து அதுக்கு பிறகு ஒரு காப்பு தெய்வத்தை உணரும். அது எந்த வடிவத்து வரைக்கும் வளர்ந்துருக்கிறாங்க, அப்படி வளராம ஒரு சமூகம் ஏதாவது ஒரு தன்மையில் பாதுகாப்புக்கான அல்லது ஒரு இயற்கை அல்லது மீறிய ஒரு பொருளை என்ன பண்ண மாட்டாங்க, அடையாளப்படுத்தாங்களாம் வாழ முடியாது. அப்படி ஒரு வரலாறே கிடையாது. அதனால கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்றாங்கன்றது அது வேற, அதுக்கான அரசியல் வேற. ஆனா இல்லாம ஒரு வரலாறு ஒரு சமூக வளர்ச்சி என்பது ஒரு கட்டமைப்பு என்பது நிகழாது, நிகழவே நிகழாது. அது நீங்க காரல் மார்க்ஸ் என்ன சொன்னாங்க அப்புறம் போய் பாருங்க, அல்லது சமுதாய வரலாறு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்லாம் பாருங்க. அவங்க என்ன மனித இனங்களின் தோற்றம் வளர்ச்சி எல்லாம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. பலதார மனமுறையில இருந்து நம்ம ஒருதார மனமுறைக்கு வரோம்னா கண்டிப்பா கடவுள் வேணும்.
பலதார மனமுறையிலிருந்து, பலதார மனமுறை பாலியலுக்கு ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடக்கத்துல வந்து பலதார மனமுறையிலிருந்து பெண்ணுக்கு பல ஆண்கள், பின்னாடி அப்ப அவனுக்கும் பல பெண்கள் தான் ஆயிடும். பின்னாடி அதை திட்டவட்டமா பெண்ணுக்கு வேறான தொடர்பு படுத்தாம இவன் பல பெண்களை வச்சுக்கிட்டு தான் சாமர்த்தியம். புரியுதா உங்களுக்கு? மகாபாரத கதை வந்து ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள். அந்த மகாபாரதத்துல கண்ணன் யாரு, தர்ம இவங்க அப்பா எல்லாம் சீன்லயே இல்ல. இவங்க அஞ்சு பேருக்கு அப்பாவா இல்லாத ஒருத்தர் அப்பாவா இருப்பார். அதான் மகாபாரதத்துல யாரு, குந்தி தான் அவங்க, குந்தி இருக்காரு. அப்ப இவங்க அஞ்சு பேருக்குமே அப்பாவா இல்லாத இன்னொருத்தர் அப்பா ரோல் இருக்கிறார். அப்படிதான் நம்ம எதிர பாக்கிறோம், குந்தியை பாக்கிறோம். அதுக்கப்புறம் திரௌபதி வரும்போது திரௌபதிக்கும் வந்து நம்ம அஞ்சு புருஷன்களை பாக்குறோம். நீங்க நாகரிகமா நினைக்கிறது வேற, ஏன்னா நீங்க நினைப்புல நல்லா வளர்ந்துட்டீங்க. ஆனா வரலாறுன்னு வர்றப்போ கொஞ்சம் தெளிவா எழுதும் போது இந்த சிக்கல் இருக்கும். அப்படி பெண்கள் இருந்ததுலதான் நாங்க சரவணனையே பாக்குறோம். சரவணன் தான் நான் இல்ல, சரவண பொய்கை கலாச்சாரம் பேர் அது, பொய்கை கழுத்துன்னு பேர் அதுக்கு. அப்படிதான் பாக்குறோம், அப்படிதான். அதனால்தான் சிவபெருமான் நெத்திலிருந்து வந்தான்னு சொல்லுவோம், ஆனா ஆறு பெண்கள் வளர்த்தான்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் அதுக்குள்ள இமயமலை சாரத்துல எல்லாம் படிப்போம். இப்படி எல்லாம் கடவுள் வரலாற்றினுடைய பழமையிலேயே இந்த தாய் வழி சமூகம் இருக்கும். இந்த முருகனுக்கு ஒரு ஆள் கூட இருப்பாங்க, அவன் பேர் வீரபாகுன்னு பேர். இந்த வீரபாகு தான் வந்து உங்களுக்கு இந்த குடும்ப உருவாக்கத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையை தெரிவிக்கிறார். வீரபாகு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வீரபாகியன்னு பேர். அந்த வீரபாகு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் பாலியல் விருப்பத்திற்கு கூடுவதில் ஆண் தன்னுடைய வலிமை இழக்காமல் வெற்றி பெற வேண்டும். இது அந்த பட்டம் வாங்கன்னா அவங்க பேர் வீரபாகிய. அதான் தாந்திரிக் வழிபாடு, தாந்திரம் தந்திரம் எல்லாம் படிக்கிறீங்கல்ல, அதுல குலார்ணவம் குலதந்திரம் எல்லாம் பேசுவாங்க. குலார்ணவ தந்திரம் தாந்திரம் அப்படிலாம் பேசும்போது அதுல வெற்றி பெற்றவனுக்கு தான் வீரபாகுன்னு பேரு. அவனை தான் அந்த அம்மா யார் கூட அனுப்புறாங்க, அவங்க வளர்த்து அவங்க பெற்ற பொருளை கூட அனுப்புறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அதை விட்டு போனவன தான் சிவபெருமான் அழிப்பார். சிவபெருமான் போய் அழிச்சு மீதியால முருகன் அழிச்சு கிடையாது. புராணத்துல முருகன் அழிச்சு மீதி வந்த ஆளுங்களை தான் இதுல அழிப்பார் சிவபெருமான். அப்படிதான் வந்து நீங்க வரலாறு புராணங்களே போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க இங்க நிறைய பேசிக்கிறாங்க நம்ம இவங்க எல்லாம். எதுக்கு இதை சொல்ல வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலியல் உணர்ச்சியில பெண்கள் பல ஆண்கள், பல ஆண்கள் பல பெண்கள் அப்படின்னு மாறுது இல்ல. இது ஒருதார மனமுறைக்கு கொண்டு வந்ததுலதான் விதியை கண்டுபிடிக்கிறார் ராமன். அதனாலதான் ராமராஜ்யம் அல்லது ராமனுடைய ஒரு வரலாறு வட இந்தியாவில் மிகப்பெரிய வரலாறு. கிருஷ்ணன் வந்து அந்த அளவுக்கு யாரும் வழக்கா சொல்ல மாட்டாங்க. துவாரகையில போனா எல்லா வீட்லயும் அவர் இருப்பார். அவன் என்ன அர்த்தம், எல்லா வீடும் அவரோட தான். ஆனா இங்க ராமன் அப்படி கிடையாது, ராமன் வந்து அப்படி கிடையாது. ராமன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராம நாம சத்தியம், ராம நாம சத்தியம். நீங்க வந்து ராமனை வந்து வெறுக்காதீங்க, ராமன் கருப்பன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீங்க ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. ராமன் அப்படின்னா ஒரு ஐபன் போட்டு கருப்பன் அப்படின்னு எழுதினீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த திராவிடர் கழகம் பேசின அதே பாணியில பேசிட்டு கூடாது. ஒரு வரலாற்று முன்னோட்டத்துக்குள்ள நீங்க அதெல்லாம் இணைச்சு பாக்கணும். அப்பதான் கோவலன்ங்கிறது கோபாவனா மாறுனதுலாம் தெரியும். கோவலன் வடமொழியில எதுவா மாறுறாரு, கோபாவனா மாறுறாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால கோவலன் அப்படிங்கறது தான் சொல்லு. அந்த மாடு மேய்ச்சவன் வணிகனா மாறுறான், அவன் தான் சிலப்பதிகார கோவலன். அதுக்கு தான் அந்த பேர் வைக்கிறார். வேற வணிகர் பேர் அவர் ஏன் வைக்கல அப்படின்னா, பழைய வரலாறு சிலப்பதிகாரத்துக்கு தேவைப்படும். அதனாலதான் அவர் டெக்னிக்கா அந்த நெடுநல் வாடை மெத்தடுக்குள்ள போறார். நெடுநல் வாடை முறை வந்து ஒரு வித்தியாசமான முறை இலக்கிய படைப்புக்குள்ள. அது என்னன்னா, த்ரீ டைமென்ஷன்ல இருக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை காட்டி ஒரு நூலை படைக்கிறதுல ஒரு படைப்பாளுமே வித்தியாசமா இருக்கும். அந்த வித்தியாசத்துக்குள்ள அதெல்லாம் வரும் போது இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ராமன் கண்டுபிடித்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவனோடு ஒருத்தியாக வாழ்க்கை. என்ன கடைசியில் அப்படின்னா, முதல் ஆளவு தான் அந்த கொள்கையை காட்டுற உலகத்துக்கு காட்டுற ஆள். என்ன சிக்கல் வருதுன்னா, மனைவி சந்தேகப்படுற ஒரு சிக்கல் வந்து போச்சு. அதனால புதுமை பெற்ற என்ன பண்றாரு, நீ என் சாதாரண மனுஷன் தான் போ அப்படின்னு முடிச்சிடாரு கதையே. அதாவது வந்து பிற்காலத்துல உங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, உங்களுக்கு பழக்க தோஷம் இருக்குல்ல. இப்ப நாம என்ன சொல்றேன்னா, தாயை தண்ணீர் துறையில் பார்த்தா பெண்ணை வீட்டிலா போய் பார்க்க வேண்டாம். அப்படி தண்ணி துறையில் இல்லை, பின்னாடி எழுதலாம். ஏதாவது ஒரு பூமி ஏதாவது தெரியுமா, அது தாயை தண்ணீர் துறையில் பார்த்தா பெண்ணை வீட்டிலா போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து தாயோட குணம் பிள்ளைக்கு உண்டு அப்படிம்பாங்க. அது நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நத்தையின் வயிற்றுல
சிப்பி பிறக்கும் அப்படின்லாம் பழமொழி ரெண்டுத்துக்குமே இருக்குது. சரிதானா? எப்படி கண்டுபிடிப்பீங்க பொண்ணை அப்படின்னு கேட்டப்ப, பொண்ணெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, உன் தலையெழுத்துன்னு சொல்ல தேவையில்லை, இங்கே உஷாராக இருந்தால் நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சிக்கல் வரும்பொழுது அந்த பெண் எப்படி முடிவெடுக்கிறாள் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். வாழ்க்கையை வாங்கிட்டே இருக்கீங்க, ஒரு பெரிய சிக்கல் வரும், வாழ்வா சாவான் ரெண்டு பேருக்கும் இடையில உன்னால நான் என்னால நீ இல்லாத மாதிரி ஒரு சிக்கல் வந்தா, அந்த பெண் முடிவெடுக்கிற தன்மை அவருடைய தாயினுடைய தன்மையாகத்தான் இருக்கு. அதனால நம்ம அம்மா வரலாறு கொஞ்சம் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா, சிக்கல் வரும்போது சாவலாமா இருக்கலாமா நீங்க முடிவு பண்ணலாம். அப்போ அதுதான் சிக்கல், அந்த வரலாறு என்ன வாழ்ந்துட்டாங்க, அவங்க வாழ்ந்து நீண்ட வரலாறு அவங்க இருக்குது, அந்த வரலாறு பழுசு பிடிச்சிங்கன்னா எப்படி அந்த அம்மா ரியாக்ட் பண்ணுவா, இதுதான் கேட்டின முண்டு ஒரு உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பது ஒரு பொருள் திருவள்ளுவர் அதுக்குள்ள உங்களுக்கு வச்சு கூடாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய பயிற்சி பெண்களே அடிப்பு. இதுதான் இப்ப குடும்ப நிறுவனத்துல தலைமையானது பெண் தன்மை. அவ்வளவுதான், நீங்க குடும்ப நிறுவனத்துல மறுபடியும் மறுபடியும் பெண் தன்மையை பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் போலியானவர்கள். பெண்களை குற்றம் சொல்லக்கூடாது. என்ன பெண்கள் வந்து அவர்களுடைய ஆளுமையில் அவர்கள் சரியாக படம் பிடித்து காட்டப்பட வேண்டும் என்ற கவனத்தோடு தான் திருவள்ளுவர் குடும்ப நிறுவனத்தை அமைக்கிறாரே தவிர, உங்களை கையாளாதவர்கள் என்றுதான் தெளிவாகவும் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பிறன்மனை அதுக்குள்ள சொல்லும் போது என்ன சொல்றாரு, உங்களை தான் வீக்கான பசங்கிறார். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு வகையில் அந்த வேலையை பண்ணிடுவீங்க அப்படிங்கிறார். ஆனால் பெண்களை வச்சு குடும்பத்தை எப்படி சொல்றார் அப்படிங்கிறது நேற்று ஒரு இடத்துல கண்டுபிடிச்சேன். ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது, திருக்குறள்ல எல்லாரும் நம்ம பயன்படுத்தினது இல்லை அந்த பாட்டை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் சமூகத்துக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்குறார். அதாவது திருவள்ளுவர் இவ்வளவு திட்டவட்டமா வேற எங்கேயாவது தள்ளி தள்ளி இப்படி விட்டு விட்டு நீங்க முடிவெடுங்க பாரு. ஆனா திட்டவட்டமா ஒரு விஷயம் பேசிக்கிறாரு, அது என்ன படிக்கணும் பாரு. இனம் போன்று இனம் அல்லார் கேண்மை, மகளிர் மனம் போல வேறுபடும். இது ஒரு பெரிய அடி. இது சரியானதா தவறானதா நீங்க தான் கூட நட்பு. இரண்டாவது பாட்டு 82 அதிகாரம் 822 திருக்குறள். என்ன அதாவது திருக்குறளை தெளிவா படிக்கிறேன், இதான் இப்ப உங்க குடும்பத்துக்கே காரணம். அதாவது இவர் ஐயா தெளிவா சொன்னார், என்ன செய்யாமை என்ன சொல் கூறாமை இப்படிலாம் என்ன சொல் பேசாமை எல்லாம் சொல்றாருல்ல, இதுக்கெல்லாம் மூல வித்தி எங்க இருக்கு? மூல வித்தை கண்டுபிடிச்சாதான் அந்த நிறுவனத்தை ஏன் கட்டமைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இந்த பாட்டை படிக்கிற மறுபடியும், இனம் போன்று இனம் அல்லார் கேண்மை, மகளிர் மனம் போல வேறுபடும். இது ரொம்ப அதாவது ரொம்ப திட்டவட்டமா உன் கூட இப்ப இங்க எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் திருக்குறளுக்கு அப்படின்னு வந்து உட்கார்றது அந்த இடம். ஆனா எனக்கு திருக்குறளை வச்சு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு திருக்குறளை வச்சு ஒரு கருத்து இருக்கும். அது வேற பொதுல வந்து நிற்கும் போது தான் இது வந்து தெளிவான ஒரு ஒரு நோக்கமா தெரியணும். அது இழைவோட தான் உங்களால உட்கார முடியாது. அவரை மாதிரி திருப்பி திருப்பி தான் பேச வேண்டியிருக்கும். புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா நீங்க எதுக்குள்ள இருக்கிறோமோ அதுக்கு ஒரு பேர் ஒரு டைட்டில் வைக்கணும்னா உங்களால உட்கார முடியாது. அந்த டைட்டில் வைக்கிறதுனா முதல்ல என்னன்னா, இது நமக்கு எது சொல்றாங்கன்றதுலாம் பிரச்சனை இல்லை, திருக்குறள் நம்ம கேட்பமே அப்படின்னு ஒரு டைட்டில் போடும்போது தான் உங்களால் அமைதியா உட்கார முடியும். இல்லைன்னா அமைதியா உட்கார முடியாது. ஏதாவது ஒரு வகையில் ஆரவாரம் உங்களை என்ன பண்ணோம், பைல்ஸ் வர வச்சிடும், கீழே சூடு ஏற்றிடும். அப்ப வந்து நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரொம்ப தெளிவா உங்க மனத்துக்கு ஒரு டைட்டில் கொடுத்து உட்காரணும். இல்லைன்னா நீங்க சூடு ஏறி உங்களை 8 to 10 cm ஏதாவது ஒரு தெர்மாமீட்டர் வச்சுன்னா எத்தனை பேர் ஏறி இது எனக்கு தெரியும். சில பேர் யோகிங்களா இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோகிங்களா இருந்தாலும் சூடு அதிகமாக தான் இருக்கும். ஆனா நாங்க போட்ட சேர், நான் நல்ல சேர் தான் எடுத்தேன். நான் எனக்கு அப்ப ஒரு விஷயம் தெரியாத போச்சு, கீழே தொலைங்க இருக்கணும். என் கீழே தொலைகளாக பண்ணியிருக்கான், நீலக்கம்பல தான் வாங்கியிருக்கோம். அப்ப தோணல, சரி யாராவது நல்ல காசு கொடுத்தானா எல்லாருக்கும் ஒரு தலகம் வச்சிட அடியில. ஆனா அதை நீங்க ஒழுங்கா பயன்படுத்துற அளவுக்கு நீங்க வளர்ந்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கே கூட கொடுத்துருவோம் நாங்க. என்ன அதுதான் எங்க கக்கு சொல்லிருக்கிறோம், இதெல்லாம் வச்சுக்கிறோம். இது கூட வந்து ஒரு சவால் தான் வச்சிருக்கோம். என்ன சவால்னா, எங்களுக்குள்ள இருக்கும் இந்த இடம் அழுக்காகாம இருக்குதா பார்ப்போம், இந்த இடம் அழுக்காகாம இருக்காது. ஏன்னா முந்தைய நாள் ராதாகிருஷ்ணன் சார் கழுவி பார்த்தாரு. இங்கே நம்ம 9:00 ஒரு 7 மேல ஆரம்பிச்சு 9:30 வரைக்கும் கழுவி பார்த்தாரு. இங்க கழுவியாங்க கழுவியாங்க கழுவி பாக்குறது. அதுக்கப்புறமா நாம இன்னும் நான் கழுவுறது வேற மாதிரி, நான் கையை வைக்கும் போதே கக்குசுக்கு போற அந்த கதவுலாம் அழுக்கு இருக்குதா நான் பார்ப்பேன். உள்ள இருக்கிற அழுக்கு அப்புறம் அதுக்கு மேல இன்னும் நுட்பமா பாக்குறது. அப்ப எந்த அழுக்கெல்லாம் கழுவுன பிறகு எந்த அழுக்கெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு ஒரு அழுக்கு இருக்குல்ல, உகந்த சாமி கூட குப்பை ஓடுறது அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன அதுக்குள்ள நம்ம பயிற்சி எடுக்கிறோமா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கவனம்.
அப்போ அதுதான் நான் சொல்லுவேன், நடராஜர் நல்லா இருப்பாரு, அவருங்கிறது தொலைல ஒரு அழுக்கு இருக்கும். ஏன்னா தொலைல ஒரு அழுக்கு மூக்குல அழுக்கு தான் சொல்ல மாட்டேன். நீ அப்ப சொல்றதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தால, அப்ப அதை நீ நினைச்சு பார்த்தா அது கீழே இருக்கிற அழுக்கு இருக்கும். உனக்கு எடுக்கிறதுக்கு கையை மட்டும் குத்துக்குறான்ல, அதுக்கு நீ நினைச்சாதான் இடுக்கல எப்படி அழுக்கு இருக்கும். இடுக்கல இருக்கிற அழுக்கு எடுத்துட்டீங்கன்னா நீங்க தெளிவானா உங்களுக்கு எங்கெங்க எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இடுக்கல இருக்கிற அழுக்கு அதை வந்து கடவுள் பார்த்து தொலை வேரம் போட்டு உள்ள அழுக்கு போகாம ஒரு தடை கட்ட எவ்வளவு பெரிய அறிவாகி தனமா அந்த வேலை நடந்திருக்கு. இப்ப காதை சொல்றேன் நான், கண்ணை சொல்றேன், மூக்கை சொல்றேன், அதுக்குள்ள உங்களை தாண்டி அதை உங்களுக்குள்ள அழுக்கு போவாங்க. உங்களை காப்பாத்துறதுக்கு எத்தனை படிமங்கள், எத்தனை லேயர் கண்ணுக்கு அத்தனையும் வந்து என்ன சொல்றது, இவ்வளவு அறிவாளித்தாமும் உங்களுக்கு வேணுங்கிறதான் கடவுளை பத்தி பேசுறதுக்கு வருவது. இவ்வளவு அறிவாளித்தாமும் நான் செஞ்சுக்கிறேன். அப்ப அந்த பொருள் பயன்பாடை தெரிஞ்சிக்கலே நீ பெரிய அறிவாளி. அதுக்குள்ள வந்து என்ன மாதிரியான பயிற்சி எடுக்கிற அப்படிங்கிறதுக்குள்ளதான் இந்த குடும்பம் வருகிறது. மொத்த பயிற்சிக்கும் கொள்கலன் குடும்பம். ஏன்னா இதை வச்சுதான் எல்லா பயிற்சிக்குமான வெளியே போற வேலை நடக்குது. அதனாலதான் அம்மாவுக்காகவோ அப்பாவுக்காகவோ நீ என்ன பண்ணக்கூடாது, உங்க குடும்பத்து மானத்தை வாங்கக்கூடாது. அம்மாவுக்காகவோ இப்ப நேற்று நம்ம படிக்கிறோம் பேப்பர்ல, ஒரு இன்னைக்கு காலையில நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த மாதிரி செத்துட்டாங்க. தெரியுமா எதனால செத்துட்டாங்கன்ட்டு, பஜ்ஜி சாப்பிட்டு, பஜ்ஜி சாப்பிட்டு தொண்டையில் அடக்கி செத்து போயிட்டாலும் ஏதனா என்னால இன்னும் நம்ப முடியல. என்னால அத தொண்டையில் அடக்கி மூச்சுத்திணறல் வந்து அதை போய் செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி சாவாங்கன்னு தெரியாது. பஜ்ஜி ஒரு காரணம், சும்மா தட்டினாலும் சாவாங்க, தெரியாம நிறைய இருக்குது. அதுக்குள்ள சாவு வந்துச்சு அவ்வளவுதான். அதுக்குள்ள வந்து நாம அதை ஒன்றும் பெருசா ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஆனா படிக்கும் போது அதை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக விந்தையாகவோ இருக்கிறது. ஆனால் இது விந்தையிலும் விந்தையடா, யாரு மகாகவி இந்துரைக்க மாட்டாத விந்தையடா. அவன் தான் இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய என்ன சொல்றது, கற்பனை உலகத்தை சிறக்கடிச்சு பார்த்தது ஒரு பெரிய ஆளு. புயல் பாட்டு படிச்சீங்கன்னா அந்த புயல் பாட்டுக்குள்ள காதல் 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 போய் சாதல் சாதல் எழுதுனா இந்த திருவள்ளுவர் அப்படியே விடுவாங்க. ஆனா அவர் பாவம், அவருக்கு சரியா காதலை வந்து இனிமையா கடிக்கிறதுக்கு அவருக்கு மனைவி வாய்ப்பு தரவில்லை. என்ன பார்த்தாலும் அது என்னது நம்மள என்ன மாதிரியே. இப்ப என்ன வந்து பாரதியார் மனைவியா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதேதான் நீங்க பாரதியார். நீங்க எதிர வந்து பாரதியார் எப்ப பார்த்தாலும் அப்படின்றீங்கல்ல, அதுதான் அவரோட அந்த அவங்க செல்லம்மா அவரோட கேரக்டர். அதை வந்து எதிரியோட நூலை படிச்சீங்கன்னா அது புரிஞ்சிடும். எதிரின்னு ஒருத்தங்க எழுதிட்டாங்க, மண்டையம் குடும்பத்துக்கு பொண்ணு, மண்டையம் என்கேடி மண்டையம் குடும்பத்துக்கு பொண்ணு எதிரி அம்மா. மண்டையம் குடும்பம் தான் பாரதியாருக்கு மிக செல்வாக்கான. அதை வச்சுதான் இந்தியா பத்திரிகை அவரு தெரியாது. ஆனா வந்து இதுதான் அது வந்து நமக்கு தெரியல. பாரதியார் வரலாறு போனோம், நண்பர் போட்டார், அம்மா நீங்க ஒண்ணு சொல்லுங்க பக்கத்துல அவன் மானியத்தினை குயில போட்டு எழுதிருப்பான். அதனால நீங்க அந்த விஷயங்கள்லாம் நீங்க நீட்டி பாக்குறது வேற. அது எழுதுனதுல வார வித்தியாசமா இருப்பார். அவர் எழுதுனதுல வேறுபட்டுறாரு. ரெண்டு பேர் எழுந்து அத உடன்படித்த தோழர் நாவலர் சோமசுந்தர பாரதியார், இந்த பக்கம் வார பிற்காலத்துல அவரை வந்து பாண்டிச்சேரியில பார்த்தவர், அதுக்கு நடுவில் வந்து எதிரி அம்மாள். இவங்க மற்றவங்கெல்லாம் அப்பப்போ அவங்களுக்காக சொல்லிப்பாங்க. நிறைய இருக்கு பத்மநாபன் கலெக்ட் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய கருவூலம். அதுக்குள்ள ரொம்ப அழகாக சொன்னவர் வந்து நம்ம சேதுபதி குடும்பத்து தேர்னார் பாரதி காலம் எழுதினவர் தோமசி ரகுநாத் பஞ்சபசின்னு ஒரு நாவல் எழுதினவர். அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. எதுக்கு சொல்லுறதுனா எனக்கு தெரிஞ்ச குடும்பம் பாரதி குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் அவ்வளோ தெரியல எனக்கு. வரலாற்றில் நான் எத்தனையோ பேர் படிக்கிறேன், பெரியார் குடும்பம் வரும்போது பெரியார் உதாரணம் கரெக்டாக வரல. நிறைய விஷயம் காட்டலாம், ஆனா பெரியார் குடும்பம் காட்டும் போது கொஞ்சம் சிக்கல் அடிக்குது. ஆனா பாரதிங்கிற ஒரு குடும்பத்துல வாழ்ந்து அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து மற்ற யாரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தலைமையை வந்து அப்படிலாம் யாரும் இல்லை. அதாவது பெரிய தலைமை இந்தியாவில் வந்து நான் பார்க்கறது வந்து வெள்ளுடை வேந்தர் தியாகராஜ செட்டியார் பார்ப்பேன். இந்த வெள்ளுடை வேந்தர் தியாகராஜ செட்டியார் வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு. இன்னைக்கு எலெக்ஷன் நடத்துறது இல்லை, இந்த எலெக்ஷன்லாம் அவர் படிச்சீங்கன்னாக்கா சப்பே ஆயிடும். என்ன அப்படிலாம் ஒரு வரலாறு. அந்த வெள்ளுடை வேந்தர் வரலாறு குடும்ப வரலாறு நமக்கு தெரியாது. ஆனா பாரதிங்கிற ஒரு குடும்பத்திலிருந்து இது வரைக்கும் எல்லாமே தெரியும். அப்படி ஒரு வரலாறு தான் பிலாசபி. அப்படிதான் திருவள்ளுவரை நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த திருவள்ளுவரை வந்து நாம ஒரு கொள்கையை முழுமையா பாக்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையை முழுமையா பாக்குறதுக்கான ஒரு வரலாறு பாரதியோடது. அது இந்த வகையில் எனக்கு
யாராவது சொன்னாலும் அதை நான் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா பாரதி மாதிரி யாரும் வாழ முடியாது. ஆனால் அதுக்கான வரலாறுலாம் வந்து அவருக்கு அவர் வரலாறு தோண்டி தோண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே குப்பை கிடைக்காது, எங்கேயுமே முடி கிடைக்காது. ஆனால் எல்லார் வரலாறுலையும் முடியும் குப்பையும் இருக்கும். முடியும் குப்பையும் இல்லாமல் இருக்கிற செம்பன் வரலாறு பாரதியோட, அது ஒரு மிக அபரிமிதமான ஒரு வரலாறு. அப்படி எல்லாருக்கும் வாய்க்காது. அதனாலதான் பாரதிதாசன் பெரியார் கூப்பிட்டு கேட்கிறார், ஏம்பா நீ வந்து ஏன் இந்த பாரதிதாசன் பாரதி வச்சு வச்சுக்கிற அப்படின்னு கேட்கிறார். ஐயா என்னால் எதை விட்டாலும் பண்ண முடியும், அதை விட முடியாது. அவர் தெளிவாக இருக்கிறார் கடைசி வரைக்கும். ஏன்னா பாரதிதாசன் பெரியார் சித்தாங்கம் பண்றாரு. பாரதிதாசன் பெரியார் சொல்லி எல்லாத்தையும் மாற்றிருக்காரு, ஆனால் தான் பேரை மாற்றிக்கல. என்ன காரணம் அப்படின்னா, அரவிந்தர்கிட்ட சந்திக்க வைக்கும் போது பாரதி என்ன பண்றாரு, பாரதி உள்ள போய் அரவிந்தர்கிட்ட பாரதிதாசனை சந்திக்க வைக்கலாம்ங்கிறார். அப்போ வந்து பாரதிதாசன் வெளியே இங்கிருன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அதுக்குள்ளே அரவிந்தர் சைடில் பார்த்துட்டார், இன்னும் இந்த மாதிரி அவங்க கூட்டம் வந்துருக்காரு. இல்லை நம்ம ராஜாங்கத்துக்கு கவி அது, அவர் தங்க ஒரு அரசாங்கம்மா நினைச்சுக்குவார் பாருங்க நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் உள்ள வந்தார். இதுலப்பா அப்போ ஒரு மனநிலை ரீதியான ஒரு உறுதியை நீங்கள் பழகுதலை பெறுகிறீர்கள். அதற்கான ஒரு அமைப்பு, திட்டவட்டமான கட்டமைப்பு குடும்பம் தான். இப்போ அதுக்குள்ள நீங்க எந்த டார்ச்சரை தாங்குறீங்க? ஒரு கட்டம் பாரதியார் திருவள்ளிங்க, இல்லை பாரதியார் ஏன் செத்தாரு உங்களுக்கு தெரியும். எத்தது காரணம் வந்து மனைவி தான் காரணம். அது கடைசியில் பொண்ணு வந்து அரட்டி மாவுது, அதாவது அந்த பேதிக்கு உத்தரத்துக்க மாற்றி விட்டுது, அது நெஞ்சில் அடைச்சிருது. அடைக்கிறது என்ன அப்படி காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் எஸ்சி வீட்டில் தங்கப்பாண்டேன், அது வெப்பேரில் இருந்த யார் ஆரியா நினைக்கிறேன், அவர் வீட்டில் போய் தங்க சொல்கிறப்போ சிக்கல் வரும். நான் இங்கெல்லாம் தங்க மாட்டேன், சதையும் சமையல்காரன் எஸ்சியாக இருக்கலாம், தனியாக ரூம் கொடுக்குறாரு, எதுவெல்லாம் ஒன்று வாணா எனக்கு, இந்த வீட்டில் இருக்கிறவங்க சமைக்காரன் சரியில்லை வா போகலாம் அப்படின்னு அப்புறம் தான் கூட்டாங்க திருவள்ளிக்கையில் விடுறாங்க. அப்புறம் தான் யானை கூட கொஞ்சாரு, அதுலேயும் அதில் சாப்பிடாரு. அதுக்கப்புறம் பேதி நரம்பு தாய் முன்னாடி சாப்பிட்ட கஞ்சா இந்த பேதி அதெல்லாம் அதுதான் ஒரு வந்து கதை முடியுது. அது கடைசியில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாரு. அதனால் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு பாரதியார் மருத்துவமனை பேர் வைக்கணும். அந்த டீம் போனாலும் தவங்க நடந்தார். அது என்னாச்சுன்னு தெரியல. அவர் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறார், வேற யாருன்னா வந்து வேற பேரை வைக்கிறதுக்குள்ளே பாரதியார் மருத்துவமனை வைக்கணும் சார், ஏன்னா அவருக்கு மருத்துவம் பார்த்தது கடைசி காலத்தில் இந்த மருத்துவமனை தான், அதனால இந்த பேரை வைக்கணும் ஆசைப்படுறேன்னு சொன்னார். அது நடக்கலாம். அது எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பம் அப்படிங்கிறப்ப எனக்கு பாரதியார் தான் உண்மையாக தெரியுது, ஒரு எடுத்துக்கட்டாக தெரியும். நீங்கள் வேற யார் குடும்பத்தை வரலாம் நினச்சிக்கலாம் என்ன, ஆனால் எனக்கு சொல்கிறதுக்குன்னு வேறு எதுவும் வரல. ஏன்னா நான் பாரதியனுடைய தொடக்க காலத்தில் அவர் எப்படி சிறு தொழில்கள் செய்ய வல்லோமா, கொலை புரிந்தாமா, குற்றம் செஞ்சாமான்னு ஒரு பாட்டு எழுதுறார். அந்த பாட்டுக்கு முன்னாடி எட்டப்பம் மன்னன்கிட்ட ஒரு பதிகம் பாடுறது, எட்டை புரவீசன் மேத, இதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன பையனா இருக்கும் போது 11 வயசுல ஒரு கவிதை எழுதாரு. என்ன எழுதாரு, எப்பா நீ வந்து எங்க அப்பாவுக்கு காசெல்லாம் சிக்கல் ஆயிடுச்சு, எங்க அப்பாவுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் ஒழுங்கா படிப்பேன், நான் பின்னாடி ரொம்ப பெரிய ஆள் ஆவேன், நான் வளர்ந்தப்ப இந்த பையன் பெரிய ஆள் ஆகிறதுக்கு நான் காசு கொடுத்தேன் உனக்கு பெருமை வரும், அதனால காசு கொடுன்னு கேட்கிறார். ஆனா அதை கூட அந்த கடிதம் கூட அனுப்பல, அவர் வீட்டுல தான் கடந்தது. மன்னர் கிட்டது கிடைக்கல, அவங்க தம்பி கிட்ட இருந்து தான் வெளியே வந்தது. எதுக்கு, அதுதான் தேடி போடப்பட்ட முதல் கவிதை பாரதியாளர். அதுதான் 11 வயசு தெளிவாக காட்டும். எதுக்கு இவ்வளவு வேகமாக இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை குடும்பம் என்கிற ஒரு கருத்தியலுக்குள் கட்டமைக்கப்படும் போது எல்லாம் அதற்குள் எல்லா சாட்சியும் எதிர்வினையா இருந்தாலும் அதான் சாட்சி, நேர்வினையா இருந்தாலும் நேர்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றேன், அதுதான் சாட்சி. குடும்பத்தில் ஒரு பெண் உனக்கு வருகிறாள் என்று சொன்னால் ராமன் கூற்றுப்படி விதி, ஒரு பெண்ணுக்கு ஆண் வருகிறார் என்று சொன்னால் விதி. இந்த விதியில் நீ எந்த இடத்தில் உன்னை நீ நகர்த்தப்படுகிறாய் அப்படி என்பதுதான் வாழ்க்கையை நீ இயக்கிக் கொள்ளுகிற அமைப்பு. இதுக்குள்ள திருவள்ளுவர் எந்த பண்புகளின் மூலமாக அதை கட்டமைக்கிறார் அப்படிங்கிறப்போ, அவர் நிறைய விதியை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு, அதை பத்தி நாம பேசியிருக்கிறோம், இன்னும் பேசுவோம். அதை என்ன வினையை பத்திலாம் இன்னும் பேசலன்னு நினைக்கிறேன்ல, பேசிட்டோம்ல முதல்லயே, உயிரும் வினையெல்லாம் பேசிட்டோம், ஊழல் பத்திலாம் பேசிட்டோம். என்ன அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஐயாலாம் சொன்னதெல்லாம் வந்து நீங்க பரவலாக உங்களுக்கான செயல்பாடுகளுக்குள்ள இருக்கிற ஒப்பீடு அல்லது ஒத்து போகிற செயல்கள். ஆனா குடும்பம் என்பது தத்துவத்துக்குள்ள கண்டிப்பா கட்டமைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் கண்டிப்பா கட்டமைக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா மனம் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதை எங்க பிடிச்சு வைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனம் போன்று இனம் அல்லா கேண்மை, அதாவது நல்லவன் மாதிரி கெட்டவன் அவனுடைய தொடர்பு வருது நமக்கு. அது வந்தா மகளிர் மனம் போல வேறுபடும், அந்த நட்பு வந்து பிரிஞ்சிடும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகளிர் மனம் போல, இது எப்படி ஏத்துக்கிறது? இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இது வரைக்கும் நான் என் கண்ணில் பட்டதில்லை, யார் கண்ணிலையும் பட்டுதான்னு தெரியல.
நட்புக்கு பேசுவோம், ஆனா மகளிர் மனத்தை வச்சு பேசுறாங்க. மகளிர் மனத்தை வச்சு பேசுறதுனாலதான் இப்ப நீங்க குடும்பம் நடத்தலாமா வேணாமான்றது இல்ல. மகளிர் மனம் வேறுபடும். எப்படி இது உங்களுக்கு யாராவது பயிற்சி இருந்தா எனக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு ஓரளவுக்கு பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க, நான் எப்பவுமே பெண்கள் சார்பாக தான் பேசுவேன். ஏன்னா வந்து அவ்வளவுதான் நமக்கு அளவு, அவ்வளவுதான் அறிவு இருக்குன்னு வச்சுங்க. ஏன் அப்படி நான் பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்லயே நமக்கு பெண்கள் செல்வாக்கு தான் அதிகம். பொறுப்புல இருந்து சில பேருக்கு அப்படி அமைக்கணும்னு வச்சுங்களேன். இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து எல்லாரையும் கணக்கெடுத்து உங்க வீட்டுல யாருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க நீங்க கேட்டணும். அதுக்காக நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது பிரச்சனை இல்லை. ஏன் அவங்களுக்கு பிடிக்குது, அவங்களுக்கு உங்களை பிடிக்குது? ஏன் ஓட்டு பெண்கள் ஓட்டு அதிகமா கிடைக்கும் சொல்லுங்க பாருங்க. இல்லையே, அப்படி வாழ்ந்தது தானே தெரியும். பெண்கள் ஓட்டு எப்ப கிடைக்கும்? நானே எலக்ஷனுக்கு போறேன். பெண்கள் சார்பா நீங்க ஒரு, எனக்கு மயில காலேஜ்ல நான் படிக்கும் போது எங்க பிரின்சிபால் என்ன சஸ்பெண்ட் பண்ண போறேன், நீ அதிகமா பொம்பளை கிட்ட பேசுற அப்படின்னு. அதிகமா அங்க அந்த காலேஜ்ல வந்து லேடிஸ் கிட்ட பேசக்கூடாது. மயிலம் தமிழ்கள் நாங்க படிக்கிற வரைக்கும் தான் அது நடந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு செருப்பு போடக்கூடாது, மகளிர்கிட்ட பேசக்கூடாது, அப்படிலாம் உண்டு. ஆனா வேட்டியை நாங்க மாத்தி பேண்டுக்கு வந்துட்டோம். அப்ப அதுக்கு முன்னாடி தான் வேட்டி இருந்தது. ஷூ எல்லாம் நான் வேறுமே ஷூ போட்டுக்கோம், டொக்கு டொக்குன்னு செருப்பே போடக்கூடாதுன்னு. ஆனா நான் ஷூ போட்டுக்கிட்டு தான் டொக்கு டொக்குன்னு போவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் பேசுறேன் புரட்சி மாற்றி பார்த்தா இல்லதான் தலைப்பிருக்கேன் சொற்பொழிவு ஆக்கலாம். நான் சொல்றேன் எப்ப தெரிஞ்சு எடுத்துக்குள்ள 1985 தான் அங்க படிக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப மாத்தம் அப்பதான் மரபை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண மரபுனா மரபு மரபுன்னு எல்லாத்துக்கும் இது என்னன்னா இதான் மரபு, உறுதி தர வேண்டும். அவ்வளவுதான். அந்த உறுதி வர்றப்போ நான் பொண்ணோட வாழணும், வாழலாமா வாழாமா அப்படின்னு கேள்வி கேட்டப்ப, மகளிர் மனம் போல வேறுபடும் சொல்றதுக்கு என்ன தைரியம் வந்தது திருவள்ளுவர்? இப்ப நீங்க எப்படி நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? குடும்பம் குடும்ப நிறுவனத்தோட ஒரு மூல தன்மை இது. உடஞ்சுன்னா அவுட்டு, குடும்பம் இருக்குன்னு. அதுக்குதான் இப்ப நாம என்ன பண்றோம்னா, இந்த நிறுவனத்தை எதுக்காக ஏத்திட்டாரு அப்படின்னு தெளிவா தெரியணும். அவங்க கம்யூனிஸ்ட் என்ன சொல்லணும்னா, பலதார மனமுறையிலிருந்து ஒருதார மனமுறைக்கு பாதுகாப்பு தான் வர்றான். ஒரு முன்னாடி நான் உலக வச்சுக்க பார்த்தோம்னா, பின்னாடி எனக்கு அடிக்காம அதுதானே ஏஜ் வித்தியாசம் பாக்குறோம், வயது வித்தியாசம் ஏன் பாக்குறோம்? தொழிலாளர்கள் சொல்லல, அது பிள்ளைங்க தான் உங்களை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. நாம கொண்டாடி பாதுகாத்தா போதும், ஏன்னா பிள்ளைங்க மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. திருவள்ளுவர் சமுதாயத்துல மக்கள் பேருலாம் இருக்குது, அதனால நீங்க சமவாய்ந்து இருக்கலாம். இப்ப அப்படி கிடையாது, மக்களுக்கு மேல சந்தேகம் இல்ல. குறைஞ்சப்ப அது வந்து இந்த நாகரிக நம்ம வயது வித்தியாசம் பார்த்தது பின்னாடி, முதல்ல அது கிடையாது. முதல்ல வந்து பார்த்த உடனே காதல் ஏற்ற வரும், கூட படிக்கிற மாதிரி தான் வரும். அப்ப அதுதான் முறையானது. காதல்ங்கிறது முறையானது எப்படின்னா, உடன் படிக்கிறவங்க மேலதான் வரும். அதுக்காக நீங்க வந்து அதுக்கப்புறம் அது எந்த நாகரிகம் மாறுது, மாறுறப்ப தன்னுடைய பாதுகாப்பு பெண்கள். அதனாலதான் காசி எல்லாம் ஏன் வளர்ந்ததுன்னா, பெண்கள் இளமையில வந்து அனைத்தையும் நாங்க கரையில போடுறோம். அதாவது வட இந்தியாவில இருக்கிற மிகப்பெரிய நதிக்கரைகள் எல்லாமே பெண்களை பலி கொண்டவை. அதுக்காக நிறைய கதைலாம் இருக்காங்க, புரட்சியாளர்கள் அங்கெல்லாம் நிறைய சிவசங்கரி மாதிரி நிறைய பேர் எழுதிக்கிறாங்க. அது பத்தி ஒப்பீட்டாயெல்லாம் இருக்கு. நாங்க காளிகாட்டெல்லாம், காளிகாட்டு கங்கா காட்டு எல்லாமே இருக்குதான். அங்கே ஒரு அம்மா நல்லா எழுதுறவங்க, அதோட சேர்ந்து நம்ம ஒப்பிட்டாய் எல்லாம் காசு இந்து பறவைகள் இடத்துல ஒருத்தங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான் பண்ணாங்க. அது நான் செப்பமணி கொடுத்தது. அதனால இது தெரியும் எனக்கு இந்த வரலாறு. எதுக்கு இது தெளிவாக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பம் என்கிற கட்டமைப்பை நீங்க உணரணும். நீங்க மனமது செம்மையானால் மன்றங்கள் வேண்டாம், மன்றம் இல்லை மந்திரங்கள் வேண்டாம் தானே, அப்படிதான். அப்ப வந்து மனம் செம்மையாவதுக்கு இயற்கை எது தந்திருக்கிறது? அதான் திருவள்ளுவர் பெண்களை தந்திருக்கிறது. மனம் செம்மையாவதற்கு குடும்பம் என்கிற கட்டமைப்பு தேவைதான் வந்து திருவள்ளுவருடைய நிலைப்பாடு. அதுல இப்ப நீங்க கேக்குறீங்களா, பெண்கள் மனத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அது ஆயம் இல்லை அப்படி பாட்டுலாம் போடக்கூடாது என்கிட்ட. அப்ப ஆணும் ஏன் பெண்களுக்கு சொன்னாங்க? இது திருவள்ளுவருக்கு இல்ல, நீங்க நடைமுறை சிக்கலை வந்து கொண்டாந்து நிறுத்தணும். இந்த பாட்டு தான் உங்களுக்கு குடும்பத்தையே கொடுக்கணும். கடவுளை மணக்கவளை மாற்றான்னு சொல்றீங்க, அப்ப மனம் யார் தருது? இப்போ பெண்கள் இப்ப ரெண்டு பேரும் லிங்க் பண்ணும். இப்ப அவங்க தான் கடவுள் நம்ம போட்டாரு. வாழ்க்கை துணை நலம் மூணு போட்டாரு. வாழ்க்கை ஒண்ணு, வாழ்க்கையும் உனக்கு அதான்டான்னு அர்த்தம்.
மனக்கோளாறு இவங்களுக்கு வந்துடும்.
அந்த பாத்திரத்தோட மனத்தை அவங்களால எடை போடலாம் முடியாது. பாத்திரம் அதுல புது பெண் பாத்திரம் அப்படிங்கிறது மகளிர் மனம் போல வேறுபடும். இந்த இடம் தான் திருவள்ளுவன் மகளிர் மனத்தை முடிவு கட்டுகிற ஒரு மிகப்பெரிய என்னது ஒரு குரலை குரல் தான் ஒரு பதிவை செய்கிறார். அந்த பதிவுக்குள்ள நான் உங்களுக்கு குடும்பம் என்கிற நிறுவனத்துடைய உயிர் நாடி இருக்கிறேன், நீங்கெல்லாம் குடும்பம் நடத்துறவங்க கிடையாது. அவங்க அந்த அந்த மனம் என்பதற்கு அதிகாரத்தன்மை கொண்ட வேறுபடா தன்மையை நீங்கள் காப்பாற்றுவது தான் குடும்பம். வேறுபடுகிற தன்மையை ஒழிச்சு வேறுபடா தன்மைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா குடும்பம் தெளிவாக இல்லைன்னா வேறுபாட்டு தன்மை இழையோடி கொண்டுதான் இருக்கும். வேறுபடும் சொன்னா சரியான பாதைக்கு வருமான்னு கேட்டா வரதுதான் அது. அதனால பெண்களுக்கு காதல் சாகிற வரைக்கும் வராது. அதே மாதிரி கொள்கைகாரனுக்கும் வராதுன்னு வச்சுங்க, அதாவது காதல் வேற ஈர்ப்பு வேற. ஈர்ப்புனா இப்ப நிறைய பேருக்கு சில பேரை பிடிக்கும், சில ஒரு சில பொண்ணு எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா ஒரு சிலருக்கு ஏன் பிடிக்காது காதலை வேற எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஈர்ப்பு அமையல. கல்யாணம் அதெல்லாம் வந்து அழகா இருக்கிறாங்க பண்ண மாட்டாங்க, ஈர்ப்பு இருந்தா பண்ணீங்கன்னா தான் அது மாறும். அப்ப ஈர்ப்பு செயல்களை கொண்டு வருவதற்கு காரணியா இருக்கணும். அந்த ஈர்ப்பு செயல்களை கொண்டு வந்து வேறுபடா மனத்துக்கு ரெண்டு பேரும் இணையணும். வேறுபடா மனத்துக்கு இணைஞ்சீங்கன்னா தான் மனைத்தக்க மாண்புடைய. அதனாலதான் அந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிலாம் வரும், அப்பதான் பெண்களுடைய மனநிலையை உருவாக்குறதுலதான் இந்த குடும்பத்தை பத்தியே பேசுறாரு. அது மனநிலையை அவங்களை உருவாக்குறது மட்டும் இல்ல, அவங்க அந்த நிலைப்பாட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு ஆளுமையை நீங்க முதல்ல அவங்களுக்கு வழங்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சமூகம் சீர்கேடான சமூகம். அந்த ஆளுமையை வழங்குறதுக்கான திட்டமே நம்ம கையில் இல்லை. ஆனா திருக்குறள் இருக்கு, திருக்குறள்ல வாழ்க்கை துணையெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த திட்டத்தை நாம இன்னும் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா பெண்களை வந்து நாம அடிமைப்படுத்திட்டாங்க, பெண்கள் இந்த மாதிரியான தாக்குதல்களை தான் பார்க்கிறோம். ஆனால் பெண் என்பவள் இந்த நிறுவனத்துக்கு அதாவது நாடு என்கிற அமைப்புக்கு மூலம் எது குடி, அந்த குடியினுடைய மூலம் குடும்பம். அதனால திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா இந்த குடும்பத்தை கொண்டு போய் குடி செயல் வகை நானுடைமையில நிறுத்துறார். குடி செயல் வகை நானுடைமை, அதுக்கப்புறம் உழவு வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அதை கூட நிறுத்துவார். அதுக்கப்புறம் அந்த அப்புறம் தான் வறுமை, அப்புறம் தான் இரவு, இரவு அச்சம் கொஞ்சம் முடிக்கிறார். அந்த குடும்பத்தை பொம்பை உழவுல பொம்பை தொழில நிறுத்தி அதுக்கப்புறம் பிச்சைக்காரத்தனமா இருக்கீங்க. இதெல்லாமே பெண் வறுமையில நடக்கிறது தான். நீங்க என்ன அதை வந்து அந்த தொழில் அதுக்குள்ள அப்புறம் போறீங்க, இது எல்லாமே எங்க அசைக்க முடியாது. இதெல்லாம் இது இந்த மாதிரியான பின்னாடி வர்ற கார்பரேட்டு தொழில் எல்லாமே உங்களை அசைக்க கூடாது. இந்த வறுமை ஒரு ஒரு அதிகாரம் பேசுறாரு அப்படின்னா அப்ப ஈன்றால் பசிகான் பாயனம் செய்ய இருக்கு அப்படின்றாரா இல்லையா? அப்போ நல்குறவும் வந்தா உனக்கு நிறைய சோர்வு வரும். அப்ப வந்து தப்பா பேசுறாருன்னு சொல்றாரா இல்லையா? அந்த தப்பா பேசாததுக்கு யார் உதவுவா? நீங்க நல்ல கொண்டாட்டி இல்லைங்கிறதுக்காக நான் வருத்தப்படுகிறேன், உங்களுக்காக பாரத்தை சுமக்கிறேன், உங்களுக்காக நொந்து போகிறேன், அல்லது வழிபாடு செய்கிறேன், பிதாவை கேட்கிறேன், யாரையாவது நான் கேட்கிறேன், பிச்சை எடுக்கிறேன், அது வேற. ஆனா இந்த விஷயம் எப்போது தொலை, அதனால்தான் சோர்வு இல்லாத பெண். நமக்கெல்லாம் சோர்வு வருது, சொற்காத்து சோர்வு இல்லாத பெண் அவனு போட்டு அடிச்ச. குடும்பம் என்பதற்கான மூலத்தில் அந்த பெண்களை நீங்க அந்த நம்பகத்தன்மையில் உருவாக்கலன்னா அது என்னது இனம் போன்று இனம் அல்லார் கேள்வி மகளிர் மனம் போல திருக்குறளுக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறார். அப்புறம் தான் என்னென்னலாம் பண்றாருன்னா உங்களுக்கு மனம் ஒன்று இருக்குதா அப்படின்னு சொன்னாதான் மாசில நாள். அப்ப நீங்க ஏதோ தியானம் பண்ணி உப்பு போட்டு உருட்டி எல்லாம் மனத்துக்கு மாசு வேலைக்கு ஆகாது. எது பண்ணாலும் உங்க மாசு போகாது, மாசு கட்டிப்படும். கெட்டி இப்ப இது உருட்டிட்டீங்க, எதையோ உருட்டுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. என்ன உருட்டின பிறகு என்ன இந்த கெட்டிப்பட்டதை மாத்துறதுக்கு பிறப்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடக்கத்துல இருந்து உங்களை அலையறேன். இந்த டெக்னாலஜியில தான் கடவுள் வர மனக்கவலை மாற்றல். என்ன அப்படின்னா இந்த பொறுப்புல இது வேணாம் அது வேணாம் உருட்டிங்க வச்சிங்களேன்,
உருட்டிங்க அழகிறான். உண்மையிலேயே கல்யாணம் வந்து பெண்ணாசை வேணாம்னு உருட்டினியா இல்லை எதுக்கு உருட்டினு அவருக்கு தெரியும். நான் தான் நேற்று கூட சொன்னேன், இங்கே வந்து உட்காடுறவங்க என்ன நோக்கத்துக்காக வந்து உட்காடுறாங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு நோக்கத்தை தெளிவுபடுத்தணும்னு சொன்னேன், முடியாது உங்களால் அதுதானே வர்றோம். அதுக்குள்ளே கேட்டேன் என்ன அர்த்தம், அப்போ ஒரு நோக்கத்துக்குள்ளே அதை வர முடியாது. அதனால தான் சார்பு உணர்ந்து சார்புகளை ஒழிக்குன்னு சொல்கிறது, ஓர்த்து உள்ளம் உள்ளது வேண்டாம், ஒரு தலையாக பேர்த்து உள்ள வேண்டாம் பிறப்புன்னு சொன்னது அதுக்கு தான் அப்படின்னு நேற்று சொன்னேன். நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செயல்பாட்டுக்குள்ள இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது வர்றதுக்குள்ள உங்களால் அந்த செயல்பாட்டு வடிவமைப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறத உங்களை உணர வைக்கிறது, உங்களுக்காக அதுக்குள்ள அந்த எண்ணத்தை பிறப்பிலேயே வேறுபடுத்தும். இதுதான் கடவுள் அப்பதான் தாயே ஆகி வளர்த்தனை கொண்டாட்டியா இருந்தவர் என்ன வாயிடுறாரு, அம்மா வாயிடுறார். மனைவி வந்து பயிற்சியில தான் மாத்துவா, அப்ப அப்படி கிடையாது. தாய் உங்களுக்கு பயிற்சி தராமல் நீ வந்து என்ன பண்ண போறதுல, அந்த பயிற்சிக்கான தலைமையா வாயிடுறான். அதனாலதான் தாயும் மாணவன் ரொம்ப அப்பாவெல்லாம் கஷ்டம் இல்லை. ஏன்னா கடைசி வரைக்கும் மனம் எங்க ஒழுங்குபடல, அப்பங்கிட்ட ஒழுங்குபடல. ஏன்னா அவர் அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவுதாரித்தனத்துக்கெல்லாம் உதவுறாரு, நம்ம படிக்கிறோம் ஆனால் உதவாரு. அதனால நல்ல குடும்ப நடத்துறதுக்கான வழியை, நல்ல பெண்களை உருவாக்குறதுக்கான வழியை கொஞ்சம் ஏதாவது யோசனை பண்ணிங்கன்னா நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவரோட வேலை. என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை உருவாக்குவதில் எது மூலம் அப்படின்னு கேட்குறப்போ, இந்த பொறுப்பில் நீங்கள் இது வேணா அது வேணாம்னு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த பிறப்பு தொடக்கமே உங்களுக்கு எதுவா அமையும், அதுல அலையிற மாதிரி அமைச்சு. எதுல எந்த ஆசையெல்லாம் நீங்க வேணாம்னு உருட்டுனீங்களோ அது ஞாபகத்துக்கே வராது. ஊர்ல 500 கெடுக்கலாமா 1000 கெடுக்கலாமா, கெடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இந்த குற்றவாளி நீங்க தான், பெண்களே கிடையாது. சரிதானே, இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து குற்றவாளிகளாக சொல்லப்படவில்லை திருவள்ளுவரால். ஆனால் பெண் வழிச்சியாரில் கூட அழகு அல்லது ஏதாவது இளமை அல்லது அந்த ஈர்ப்பு வகையில் அவங்க இருந்துருக்காங்க. நீங்கன்னா அவங்களுக்கு அடிமையாகவே இருக்கிற மனநிலையில இருந்து வெளியே வரவங்களால முடியல அப்படின்னா பெண் வழிச்சியாரில் தடுக்கப்படுகிறது. அதுதான் திருவள்ளுவருடைய அந்த இடம் மட்டும்தான், மற்ற இடத்துல அது கிடையாது. நீங்களுக்கு உங்களுக்கான ஒரு சுதாரிப்பு தன்மையை அங்கே தான் கொடுக்குறார். மற்ற இடத்துல நீங்க ரொம்ப தெளிவா அந்த பெண், நாம இது வந்து திருவள்ளுவர் கொடுத்த ஒரு திட்டம். நாம் எதோ மாணவர்களை உருவாக்குறது மட்டும் இல்லை, இந்த மாணவர்கள் மூலமாக பெண்களும் குடும்பம் அந்த பெண்களுக்குள்ள தான் இங்கே நடக்கிறாங்க. அதனால தான் திருவம்பாவே இதை நாம் பேசுகிறோம். திருவம்பாவில் அந்த அம்மா தான் கேட்குறா, நல்ல பெயரை கொடு தயோகினை கொடுக்காத அப்படிங்கிறார். உங்கள் பிள்ளை உமக்கு அடைக்கலம் என்று அங்கே பழச்சொல் புதுக்கிய மச்சத்தார் எங்கொங்கை நீ நண்பர் எல்லாத்தோ சிலர் ரொம்ப அழகாக கேள்வி கேட்குறாங்க இல்லையா. இப்போ திருக்குறள் இதுதான் இல்லையா, திருக்குறளை தவிர திருவாசகத்துக்கு வேற என்ன நோக்கம் இருக்கும். திருவாசகத்துக்கு நோக்கமே திருக்குறள் தான். அதுக்கப்புறம் சேர்க்கிறார், அதுக்கப்புறம் வள்ளலார் ராமலிங்க அடிக்கிறார். இப்ப இந்த ட்ரெடிஷனுக்குள்ளதான் திருக்குறள் என்பது திட்டவட்டமாக தெரிவிக்கிறது. அதுக்குள்ள உங்களுக்கு பயிற்சியாக மாணிக்கவாசனுடைய திருவாசகம் திருவம்பாவை பெண்களை வைத்து இதை ஒழுங்குபடுத்துவது அப்படிங்கிற வேலையை சமயத்துல யார் பண்ணார், பெண்களை பாராட்டுறது வேற பாகுபிடிக்கிறது வேற, அப்புறம் அக்கா வச்சுக்கிற அம்மா அக்கா எல்லாம் வலையினா வருது. அக்கா முதல்ல அம்மா அப்புறம் அக்கா அப்புறம் பெண்களுக்கு எல்லாமாக பேசியவர் மாணிக்கவாசகர் என்பது நமக்கு யாருக்கு இருக்குது, திருக்குறள். மாணிக்கவாசகர் பெருமை இப்படிலாம் போறதுக்கு திருக்குறள் தான் தேவைப்படும். இல்லட்டா மாணிக்கவாசகரை பாடிட்டு ஊர்ல இருக்கிற மட்டும் எல்லாம் காசை வாங்கிட்டு கச்சேரி பண்ணிட்டு வர வேண்டியதுதான். போதல்ங்கிற பேர்ல முற்றோதல்ங்கிற பேர்ல அங்க நெருப்பொறிக்கு வந்தானா நெருப்பொறிக்கு வந்தானு தெரியாது, நல்லவன் வந்தானும் தெரியாது, நல்லவன் வருவானா எனக்கு தெரியாது. என்ன ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஒரு வேலை செய்யப்படக்கூடாது, ஏமாத்து வேலையாக இருக்கக்கூடாது, அதுவும் மாணிக்கவாசகர் பேராது இருக்கக்கூடாது. மற்றவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி காட்டுறாங்க, நீ கடவுள்கிட்ட போய் சாமி கூட ஞான சம்பந்தம் அங்கே அப்படி இல்லை, நீ ஒழுங்காரு கடவுள் வருவார். இல்லைங்கிறதோறும் தந்தருல வந்தருள் சேவகன் அப்படின்லாம் மாணிக்கவாசகர் தான் அடையாளப்படுத்தினார், வேற யார் அடையாளப்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில் நடக்குது, யார் வாழ்க்கை நடக்குது, சுந்தரர் வாழ்க்கை நடக்குது. நம்ம வீட்டுக்கு வருவார், அவர் பெரிய ஆள், ஆனால் எல்லாருக்கும் வருவார் சொன்னது யாரு,
மாண்டிய வாசகர். அதுக்குதான் திருவம்பாவை கையில கொடுத்தாரு. அப்ப திருவம்பாவினுடைய நோக்கத்தினுடைய அடிப்படையை நீங்க தெளிவா பண்ணி, நான் திருப்பதூர் சொன்னது உங்களுக்கு புரியும். சமய வாழ்க்கைக்குள்ள நீங்க வெறும் கடவுளை பத்தி தானே பேசுறீங்க. கடவுள் மனக்கவலை மாற்றம், மனக்கவலை மாற்றுறதுக்கு எதை கருவியா வச்சுக்கிறான்? அப்படித்தானே காசு கொடுத்து போயிருக்கீங்க. அப்படி ஒருத்தன் கேட்டான் என்ன பனாரஸ்ல, தம்பி சரவணா, அவர் வந்து டீனோட பிஏ, அவர் என்னை கூப்பிட்டார். இவர் நான் எப்படி கஷ்டப்படுறேன், இதெல்லாம் பண்ணாத நீ சொல்லு, சம்பளம் வாங்குற, என்கிட்ட கொஞ்சம் கொடு, நான் டெல்லியில ரூம் போட்டு உனக்கு வருஷத்துக்கு ஒரு இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை உனக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன், இது மாதிரிலாம் கல்யாணம் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படாதான். என்ன எதுக்கு இதை சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட இன்னொருத்தன் தான் வாசல நிறுத்தி கல்கத்தா கார அவன் எல்லாரும் கூப்பி வச்சு நின்று பேசுவான். சிங்கிள்ல மூணு, இன்னும் பத்தினி, இன்னொரு பத்தினா அந்த பத்தினி இல்லை, ஒன்று வந்து பெண்மையா இருக்கும், இன்னொன்று வந்து பெண்மை மாதிரி அழியா இருக்கும், இன்னொன்று பெண்ணுன்னு உருவம் தான் இருக்கும், அந்த பெண்ணே தண்ணியே இருக்காது. இப்படி மூணாவது பிரிச்சு பேசியிருப்பான் மனம் மணிக்கணக்காக நிற்க வச்சு. இப்படிலாம் ஆளுங்களை பார்த்து தான் வந்தேன் நான் பனாரஸில். காசு இந்து பல்கலைக்கழகத்தில் இந்த இந்தியன் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் வாசல் இதெல்லாம் நடக்கும். அந்த அக்கப்போது அதை விட்டா இருந்தோம் டீன், அந்த ஆஸ்பேக்கு டீன் பி வரைக்கும் இதை சொல்லுவார். இதெல்லாம் நான் பார்த்து தான் வந்து உட்காந்துக்கிறேன். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சமூகம் ஆண் சமூகம் எவ்வளவு வஞ்சனையாக பெண் சமூகத்தை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவதை நினைக்கவில்லை என்பதை திருவள்ளுவரை வைத்துக் கொண்டு நாம் வருத்தப்படுகிறோம். அவ்வளவுதான், அந்த வருத்தம் தான் உங்களுக்கு பாரமா மாறுது. மனக்கவலையா உங்களுக்கு தெரியாம, மனக்கவலை மாத்துறதுக்கான வழியை தெரியாம வெளியில போயிட்டு என்னென்னமோ கூத்து பண்றீங்கப்பா. முதல்ல பெண்மைக்கு மரியாதை போடும். அதனாலதான் அவர்கள் இணைவதற்கான எல்லா வேலையும் நீ செய்யணும், இல்லட்டா அது தனியாவே இருக்கும். சில பேருக்கு வேற அவங்க வினைப்படி பிரியாம இருக்கலாம், புரியுதா? ஆனால் பொது குணம் இது திருவள்ளுவர் அக்செப்ட் பண்றார், திருவள்ளுவர் சொல்றார். அதான் நான் பார்த்தேன், ஏண்டா இதுங்க உடனே எங்கேயாவது மாறுனா, ஆண்கள் பண்ற கோளாறுல மாத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தெளிவா கடவுள். இப்ப ஆண்கள் பெண்கள் கடவுளுக்கு உண்டான்னு கேட்டா உண்டு, ஆமன் அவள் அதுதான். ஆனா ஆண்களா பிறக்கிறது நாளைக்கு பெண்களா பிறக்கும், பெண்களா பிறக்கிறது ஆண்களா பிறக்கிறது மனதில் வச்சுங்க. அதனால எங்க வச்சு அடிக்கிறாரு தெரியாது. நீ ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் கிடைச்சுன்னா அடுத்தது நீ பெரிய யாரா பிறக்கணும் அப்புறம் என்ன ரெண்டு ரூபாய்க்கு தெருவில் நிக்கணும் நீ அப்புறம் அஜி இவ்வளவு மனத்து போற மாதிரி பண்டிய எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரணும்னா, எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சாங்க எல்லா அசிங்கமும் மட்டும்தான் இருக்கும். யாரும் இல்லைன்னு நினைச்சா எந்த அசிங்கமும் இல்லாம வாழ்ற கேரக்டரா யார் இருக்கிறாங்க? அப்படி இருக்க வைக்கணும், அதுதான் இந்த சமூகத்தினுடைய கடைப்பாடு அப்படிங்கறதுதான் திருவள்ளுவரோட நிலைப்பாடு. அதுக்குதான் வாழ்க்கை துணைவத்துல பெண்களை தான் பேசுறார். வாழ்க்கை துணை பத்து பாட்டை எடுத்துட்டு போய் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள பெண்கள். அதனாலதான் இந்த அதிகாரம் அந்த பொருள் இது ஏதோ பொறுப்பால முடிக்கும் போது காமத்து பாலுக்கு முன்னாடி கயமையில முடிக்கிறார். இந்த கயமை அதுக்குள்ள நீங்க வந்து குடி செயல் வகை நாமுடைமை வரும்போது இந்த நாணத்தை பெண்களுக்கு வச்சிடணும். நாமுடைமை ஒரு அதிகாரம் எல்லா பசங்களுக்காக தான் வச்சார் திருவள்ளுவர். அந்த நாமுடைமை அப்படிங்கறத மிக தெளிவா அவரு, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஏறுபோர் வீடு நடைன்னு சொல்வாரு, நல்ல பொண்ணு மனைவி கிடைச்சான்னு சொல்லுவார். இங்க என்ன சொல்றாருன்னா, அணி என்றோ நாம் உடைமை சான்றோருக்கு அகுதி என்றேன், பிணி என்றோ பீடு நடை. உனக்கும் நானும் இருக்கணும். பெண்களுக்கு நாணம் இருக்கிறதுங்கிறதுனால அவளை கல்யாணம் பண்ணாலே உனக்கு பீடு போன்ற நடை உண்டு. ஆனா உனக்கு நாணம் இல்லைனாக்கா நீ பீட அப்படிங்கறதுதான் அதோட, அதாவது அதுக்குதான் நாம் உடைமைன்னு ஒரு அதிகாரம். நீங்க பெண்களுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க, என்ன பண்ணும் அச்சமும் நாணம் மடனும் நிச்சயமும் பெண்பார் என்று போடுவான். அச்சமமான நடை வந்து அவங்களுக்கு நிச்சயம்னா அவங்க பிறப்புல இருந்தே இருக்குதுப்பா, உனக்கு கட்டல் வழி வரணும். அப்போ ஒரு உயிர்களை கடைத்தேற்றுவதற்கு இரண்டு பாலில் இறைவன் படைப்பு நிகழ்த்தியது என்பதுதான் மிகப்பெரிய அசாதாரணம். அதனாலதான் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஓமை இல்லாதான் தான் சேரதே எப்ப வரும்?
உனக்கு மனக்கவலை மாற்றுவதா, மனக்கவலை கோளாறு எங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் பெண் உறவுல தெரியும். அதை ஒழுங்குபடுத்திக் கொள்வதிலே நீங்க என்ன பண்ணலாம், ஆற்றின் ஒழுக்கி அறம் இருக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடை. மனம் தவத்துல ஒழுங்குபடாது. மனம்ங்கிற கருவி அங்க என்னவா இருக்கும், தவத்துல ஒழுங்குபட்டதா வரலாறு உண்டா, எந்த வடமொழியில உடனே காட்டுவான், விசுவாமுத்திர காட்டுவான், ரம்பை காட்டுவான், ரம்பை பேனிக்காது. சரி விடு, ஏதாவது ஒரு ஐ என்ன அந்த ஐல ஐனா கடைக்கன் காட்டி விட்டால் இவன் 1007 திருப்புகின்றான் படிக்காமலே பாவேந்தாஸ் அதானே பார்த்து போயிட்டாராம், வெட்டிட்டு போயிட்டான் அதான வெட்டு. அப்புறம் இந்த வெட்டு என்ன பண்ணுது, தனா வெட்டு, இது வந்து 1000 பக்கம் திருப்பிட்டு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா ஒழுங்குபட்டதுலயே ஒரு துறக்க வச்சுக்கிறானா இல்லையா, அது ஆசை மட்டும் வந்து ஒழுங்குபட வேண்டாமா. அதுக்குதான் சொல்லுவேன், ஒழுங்குபடத்துக்கு அடுத்த கருவி மக்கள். எந்த ஆணும் பெண்ணும் ஒழுக்கமாக நடந்து கொள்ளுவதில் அதை நிலைநிறுத்திக் கொள்ள யார் உதவுகிறார்கள், ஆணும் பெண்ணும் தங்களுடைய பாலியல் ஒழுக்கத்தினுடைய மேற்கொள்ளலில் தங்களை ஒழுங்குக்கு படுத்திக் கொள்ளுவது என்கிற கட்டாயத்துக்கு எதனால் வருகிறார்கள், எதனால் வராங்க, ஐடியா இருக்கா? பிள்ளைகள் நம்ம மார்கழியில் தொண்டாயிரம் பேர்ல எத்தனை சோழர் அவருக்கு நடக்கும் ஏழு மணிக்கு அங்கே ஆரம்பிச்சுவோம் அப்போ அவர் தான் சிறப்பாக வந்து பூஜை எல்லாம் பண்ணுவார். அவர் அசோக் கண்டர் இருந்தார். ஆனால் அவர் எனக்கு சாவரவர்கள் கேட்டிருந்தார், நாலு அறுபத்தஞ்சு எழுபது மேலே வந்துட்டார் சாவரவர்கள். என்னால் ஆசை அடக்கு முடியாது, நல்லா படுத்து என்ன கேட்டுருப்பார், ஏன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு, தியானம் பண்ணுவார், நல்லா உட்காந்து. அதுக்கு மு
பிரசாதம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாரு. ஆனா என்ன தனியா வந்து இதை கேட்பாரு. கருவியினுடைய நிலைப்பாடும் பயன்பாடும் தெளிவாக சொல்லப்படுகிறது. பிறப்பு தன்மையில் இந்த பிறப்பு தன்மை எதற்காக, இந்த உருவ பயன்பாடு அதை தெளிவாக சொல்றார் திருவள்ளுவர். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகம் சொன்னாரா இல்லையா? அது என்ன அர்த்தம் இது? அது என்ன அர்த்தம்? நீதான் ஏதாவது சொல்லி தோயா அவள் மணி அப்படின்னா 10 நிமிஷம் இருக்கு நம்ம நேரத்துக்கு. என்ன அவனுக்கு நீ நினைக்கூடாது நீங்க என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் அதோட பொருள் இருக்கிறாரு. கேட்கிறாரு கண்டு கேட்டு உண்டு ஒளிர்கிறது உற்று அறியும் ஐம்பொருளும் ஒன்றுடைய கண்ணே உள்ள. இந்த ரெண்டு இடத்துல இருக்கு தொடர் கொடுத்தாரு. ஆனா தூக்கி போடுறது வேற வேற இடம். இவன் தனியா பேசிங்க நடப்பான். யாரு? வைதிகம். வைதிகம் தனியா பேசிங்க நடப்பான். பௌத்தம் அதை வந்து விவரணும்ன்றான். இந்த ரெண்டு பேரையும் நடுவில் தூக்கி போட்டு நடுவில் அவர் நிற்பார் திருவள்ளுவர். ரொம்ப அழகா என்ன பண்றாருன்னா, இந்த அஞ்சு உறுப்பு இருக்குல்ல, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலன் அப்படின்னா என்ன என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த இடத்துக்கு அது தேவைப்படும். என்ன எந்த இடத்துக்கு? இந்த தலைப்பை ஒட்டி அது தேவைப்படும். நாக்கால ருசிக்கிறோம். எந்த பெண்ணையாவது நாக்கால ருசிக்கிறீங்களா? அப்புறம் என்ன கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அறியும் அது அஞ்சுக்கே அது வராது. ஆனா அஞ்சுல இருக்கு சொல்றேன். ஆராய்ச்சி போடு. என்ன நரம்பு நாடி தலைச்சி எல்லாம் வந்துலாம் நீங்க அப்ப வந்து சொல்லக்கூடாது. ஐயோ இது அடிக்குமானலாம். நான் சொல்லுவேன் வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க? வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? வயசானவங்களுக்கு இன்பம் உண்டு சார். குழந்தைங்க வந்தா தடைங்க நினைப்பாங்க. சரி தொலையுது இதெல்லாம் இல்லை. ஆனா இன்னொன்னு பண்ணுவாங்க, இணைந்து இன்புறல் நினைப்படாப்பா நீ பாப்பாரு ஒரு படத்துல. இந்த நினப்பு தான் அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவரோட தெளிவுபடுத்துறாரு. மனம் என்கிற ஒரு கருவி இருக்கிறது, அதை நிரூபிப்பதுதான் பாலியலோட வேலை. அது அஞ்சு கருவிலையும் வராது. நீங்க புராணிக்கவும் முடியாது, கடிச்சு சாப்பிடவும் முடியாது. எத்தனை மனைவி கட்டினாலும் அதான். அதுல வேற என்ன குடும்பம் கேட்டீங்கன்னா, இது வேற எத்தனை மனைவி கட்டினாலும் அவனுக்கு என்னடா இன்பம் ஏதாவது கேட்டு பாருங்களா? இன்பமே இல்ல. அதனாலதான் தடைங்க நடக்கும். நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணி நடக்கலாம். அதான அது ஒண்ணு. ஏன்னா குடும்பத்து சொல்பம் இது இந்த இடத்த வெட்ட வெளிச்சு மாறணும். அப்படி இல்லைனாக்கா குடும்பம் வந்து ஒரு பசையாவே இருக்கும். இப்ப நான் அந்த ரூம் போயிருந்தீங்கன்னா, நாங்க இருந்த நாளைக்கு ஒரு மணி நேரம் அந்த ரூம் கழுவணும். ஏன்னா
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஊத்துன கம்மு இறுகி போயிருக்கு அந்த தரையில. அந்த கழுவத்துக்கு எத்தனை தர பாடுபட்டேன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி இந்த பசையை நீக்கிறதுக்கு நாங்க தானே பேசியாவோம். அப்ப இந்த பசையை நீக்கிறதுங்கிறது இறப்பு வரைக்கும் கிடையாது. சரிதானே உங்களுக்கு? அதனால என்ன கேட்டீங்கன்னா, இந்த பசை நீங்குவதற்கு இதுல இது இந்த கல்விகளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் உடைச்சு பாத்தீங்கன்னா இல்லைங்கிற. அதனாலதான் இந்த வகை தெரியணும். எதுல? சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ன ஐந்தின் வகை தெரியணும். அந்த வகை தெரியறது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறி மயங்குளன் அங்க இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஆள்மி. இப்ப நீ வெளியே வா. அதனாலதான் ரெண்டு வார்த்தை போட்டார். ஒண்ணு அதுவே நல்லதுன்னு நினைக்கிறியா? அதுக்கு நீ என்ன பண்ணணும்? எதுவா வரணும்? எதுவா வரணும்? உங்களுடைய திண்மை உடங்கி 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 மென்மையா மலரினும் என்று காம. சரி விடு, காமத்துல அறிவு தேடணுமா? சண்டை போட்டு ஆனா அதிகமா போட ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி மயங்கிறது கூடும் போது உனக்கு அறிவு வேலை செய்ய மயங்கம்தான். அப்புறம் திரும்பி வந்து நினைச்சாதான் இன்பம். அப்ப இன்பமே உனக்கு இல்லாம நினைச்சு கிடையாது. தான் அமர்ந்து வரும் மேவற்று ஆகும் தொழிலாக்கு. அப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்த்து குடும்பம் என்பது மனத்தை ஒழுங்குபடுத்துவதற்கே தவிர அந்த மனம் என்கிற கருவி வேலை செய்வதற்கு பாலியல். அதனுடைய திட்ட அமைப்பில் கண்டிப்பாக தத்துவ அமைப்பில குடும்பம் என்கிற ஒரு கட்டமைப்பை மக்கள் பேரையும் இணைத்து நாமுடமையை இணைத்து அது அது மேல குடி செயல் வகையில போய் நிற்குது. அதோட அதனுடைய மிகப்பெரிய எல்லை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம்? அரசியலுக்குள்ள போகும்போது அது எதுவா நிற்குது? ஒரு நாட்டுல. அப்ப குடும்பம் என்கிற ஒரு கட்டமைப்பை ஒரு தத்துவ நூல் அமைப்பாக ஏன் நினைக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் பாடுபட்டார். வைதிகம் பௌத்தம் என்ன பண்ணுது? ஒரு மனித பிறப்பு வேதமையிலிருந்து வெளியே வருவதற்கு அது ஆராயற்கை. ஆராயற்கை என்பதை திருவள்ளுவர் இருக்கிறார். ஆராயற்கை என்று சொன்ன மாற்றம். மாணிக்கவாசன் அழகா சொல்றார் மாற்றம். அது மட்டும் இன்னொரு இடத்துல சொல்றார் மாற்றம் மனங்கழி என்றது இல்லாம மாற்றம் அப்படிங்கிற சொல்லு பௌத்தத்தினுடைய தாக்கத்துல சொல்றார். மாற்றம்தான் இந்த உலகத்துல. ஆனால் மாற்றம் என்பது நீங்கள் இந்த உலக பேச்சியில தான் மாற்றம் உண்மை. ஆனால் அடிப்படை பொருள்கள் உண்டு அப்படிங்கறதுதான் திருவள்ளுவருக்கும் மாணிக்கவாசகர். அப்ப அடிப்படை பொருள் தன்மையில் உன்னுடைய பிறப்பு என்கிற அந்த உயிரின் பேதம் நீங்குவதற்கு பொது திட்டம் இயற்கை. அதனாலதான் ரொம்ப அழகா உங்களுக்கு வந்து இல்வாழ்க்கை அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப தெளிவா அந்த கொடியெல்லாம் வச்சு முடிச்சிடுறாரு. இல்வாழ்க்கை என்ன பண்றாருன்னா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர் முடிஞ்சுதா? அப்புறம் இயல்பினான் இல்வாழ்க்கை. இந்த இயல்பு என்று நியாயம் போடுற ரொம்ப அழகா. இயல்பு என்பதுதான் ஒரு ஒரு அடிப்படை தன்மைக்குள்ளார எல்லா விதமான சார்புகளையும் நீக்கிட்டு பாக்குறது. அதனாலதான் வள்ளலார் நேரப்பட்டார் இயற்கை உண்மையடாய். கடவுள் சொன்னது இயற்கை உண்மையடை. இயற்கைன்னா இந்த நிலைமை தெரியும் போடக்கூடாது. எல்லாத்தையும் மாற்றம் என்பதை எல்லாம் கண்டு இயல்பு என்பதாக போய் நிற்கிற ஒன்று. அதனாலதான் அந்த இயல்பு தன்மையை இல்வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய இடத்துல அதை பயன்படுத்துறாரு. அதனாலதான் அந்த இயல்புக்குள்ளதான் அவர் இல்ங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாருன்னா, இயல்பு நன்மையாக இருக்குமானால் அது இல், அங்க இல்லாதுன்ற பொருள் திருக்குறள் எழுதக்கூடாது. ஏன்னா இன்னொரு இடத்துல இல்வாழ்க்கை நல்வாழ்க்கைங்கிறார். அந்த இல் என்பதற்கு நல் என்று பொருள் எழுதும் திருக்குறள் படி. நீங்க ஒரு திருக்குறளில் இருக்கிற சொற்களினுடைய பொருள் எழுதும் போது இல் என்பதற்கு நல்ல அப்படின்னு ஒரு பொருள் எழுதினதான் திருக்குறள். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற இல்வாழ்க்கை சிலப்பதிகார காலத்துல இது மாறுது. அதனாலதான் மனையாரம் படத்துல எழுதார் மனைத்தக்க அப்படி இவர் எழுதார் பலத்தக்கால் அப்படின்னா எழுதார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இல்வாழ்க்கை என்பது கண்டிப்பாக திட்டவட்டமாக ஒரு உயிரினுடைய பிறப்பு தன்மையை அதனுடைய வேதமை அல்லது இருள் தீர்ந்து இன்பம் பயத்தல் என்ற ஒரு அடிப்படையில் இயங்குமானால் வழக்கம் போல என்ன பண்றோம்? பொருள் கருவி காலம் வினை இடம் இந்த ஐந்து பொருள்கள் அட்டவணை. இந்த ஐந்து பொருள்கள் அடிப்படை பொருள்கள். இதுதான் புலங்கடந்த பொருள்கள் திருக்குறள். இந்த புலங்கடந்த பொருள்கள் ஐந்திற்கும் என்ன அடிப்படை என்று கேட்டால், இருள் தீர. இருள் என்பது ஆறாவது பொருள். இந்த இருள் தீர்தல் என்பது எதனால் என்று கேட்டால், வினை என்று சொல்லப்படுகின்ற ஊழியர் பெருவெளி என்ன பண்ணோம் மனிதருக்காக. இந்த மனிதர் எதை வச்சு? மனக்கவலை மாற்றுதல் கடவுள். அப்ப இந்த எட்டு பொருள்கள் அடிப்படை பொருள்களாக திருக்குறளில் சொல்லப்படுகின்றன. இந்த ஆறாயற்கை என்கிற மாற்றத்தை பேராயற்கை, அது என்ன
அது கொஞ்சம் கூட பிளவுபடாமல் இருக்கிற ஒரு பெரிய விஷயத்திற்கு செல்லுவதுதான் பேராயற்பே. இதற்கு தரப்படுகிற படைப்பு தன்மையினுடைய ஒரு வடிவத்தில் பேரறிவாளனாக கடவுள் என்கிறனுடைய இயற்றுதல் என்பது பெண்களின் மூலமாகத்தான் பொதுவில் அமைந்தது. மற்றவை எல்லாம் சிறப்பு, தவமும் கூட உடம்பினால் சுமையாக மாறிவிடும். அவாறுத்தல் என்பது இயலாது. அது வந்து எதுல போய் நிற்கும்? அவாறுத்தல், அவாறுத்தல் எதுல போய் நிற்கும்? அவாறுத்தல் எதுல சொல்றாரு? ஆராயத்தில சொல்றாரு. அதுக்கு முன்னாடி தவத்தை என்ன, துறவுன்னா சொல்றாரு, பற்றுகன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து தவத்துல வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து இந்த மெய்யுணர்தல் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். காமம் வெகுளி மயக்கம் கெடுதல். அப்ப இதெல்லாம் கூட நிறுத்தினீங்கன்னா எதுக்குள்ள வந்து நித்து வெளிப்படுது? காமம் என்பதை ஒரு நிலைக்கரணமாக வைத்து இருளினுடைய மூல குணத்தை வெளியே கொண்டு வருவதற்கு, பாலியல் மூலமாக ஒழுங்குபடுத்துவதற்கு இரண்டு அறிவு பொருள்களுடைய படைப்பு தன்மையில் வேறுபட்ட தன்மையில் இணைத்து அது மனம் என்கிற ஒன்று ஒன்றுபடுத்துதலுக்கான ஒரு முயற்சியாக திருவள்ளுவர் குடும்பத்தை வடிவமைத்திருக்கிறார். அப்படி என்பதுதான் உங்களுக்கான செய்தி. அதுதான் மனத்துக்கண் மாசிலனாகிற ஒரு மருளானாம் பிறப்பை நீக்க வைக்கிற ஒரு உபாயம் என்கிற பொதுவான உபாயம். மற்றவைகளெல்லாம் உலகம் சொல்லுகிற முயற்சி, அவற்றிலே திருவள்ளுவருக்கு என்ன கிடையாது, பெருமளவு உடன்பாடு கிடையாது. ஆனால் அதை எடுத்து வைத்துக் கொண்டு பேசி ஆற்றின் ஒழுக்கிய அறவிருக்க இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மையுடன் சேர்ந்து தெளிவாக எல்லாவற்றையும் குடும்பத்திற்கு இணைக்கிறார் என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து திருவள்ளுவருக்கு